Praise the Lord. எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை யாராவது வாசிங்க. எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை. காலை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. என்ன சொல்லுது இந்த வார்த்தை? காளைன்னா என்னதுமா? காளைன்னா என்னது? எருது மாடு, ஏறுழற மாடு அதுதானே காளை. காளை தன் உடனையாளனை தெரிந்து கொள்கிறதாம். தன் தலைவன் யாரு, அவர் என்ன சொல்வாரு, என்ன சாப்பாடு போடுவாரு, எங்க தீனி போடுவாருன்னு அவனுக்கு தெரியுமா காளைக்கு. அடுத்து சொல்றாரு, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. கழுதையை நம்ம எங்க நினைப்போம்? அது எந்த இடத்துலயும் இருக்காது இல்லையா? எங்கேயாவது ஒருவோட கழுதனை போட கழுதன் திட்டுவோம் இல்லையா? ஆனா அந்த கழுதை கூட தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா இந்த இறைவாக்கினர் வழியே ஆண்டவர் சொல்றாரு, ஆனால் என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. யாரு இஸ்ரவேலர்? நான் தான். யாரு என் மக்கள்? நான் தான். கூட்டம் இல்ல, நான் ஒவ்வொருத்தருமே ஆண்டவர் நம்மளை பேச சொல்லி அழைச்சி நம்மள்கிட்டதான் சொல்றாரு. கழுதைக்கு கூட தன் தலைவன் சாப்பாடு போடுற இடம் தெரியுதுமா? காளை கூட தன் தலைவனுடைய காரியத்தை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பான். ஆனா என் மகளே, என் மகனே, நீயோ என்னை பற்றி புரிந்து கொள்ளலையே, என்னை நீ அறிந்து கொள்ளலையே. உண்மையா? இது உண்மையா? நம் கடவுளை அறிந்திருக்கிறோமா? அறிஞ்சிருக்கிறோமா? நம்ம கடவுளை அறிந்திருந்தோம் என்றால் நாம் அழுது கொண்டிருப்போமா? யாரு இங்க நல்லா சந்தோஷமா இருக்கோன்றவங்க கைத்துக்குங்க. கடவுளுக்கு நன்றி. அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேராவது சந்தோஷமா இருக்கோம்னு சொல்றோம். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நாம் கடவுளை அறிந்து கொண்டோம் என்றால் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் என்னோடு இருக்கிறார். என்ன துன்பம்னாலும் அவர் என்னை விடுதலை செய்வார். அவர் எனக்கு பக்க பலமாய் இருக்கிறார். என்னை தனியா அவர் விடமாட்டார். என்னோடு அவர் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றது மட்டும் இல்லாம நான் நம்பினேன்னு சொன்னா நம்ம கவலைப்படுவோமா? கவலைப்படுவோமா? கவலைப்பட மாட்டோம். ஆனா இப்ப நம்மளுக்கு நிறைய இருக்கிறது என்னது?
கவலைதான், பயம்தான், சோர்வுதான், சோம்பல் தான் இருக்கா இல்லையா? எங்கேயோ வந்துச்சான் H1B4 ஜுரம், உடனே என்ன பண்ணிடுறோம் நம்ம, நம்மளுக்கு வந்துடும். எங்கேயோ வருதான் கொரோனா மாதிரி இன்னொன்று வருதான்னு நம்மளுக்கு என்ன பயம் இருக்குது, வந்துடும். ஆனால் கோயிலுக்குள்ள போகிறதில்ல, அப்படிதானே? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து, கழுதிக்கு தெரியுது, காளைக்கு தெரியுது, என் பிள்ளைக்கு என்னை பத்தி தெரியலன்னு அது எவ்வளவு வருத்தம், வருத்தமா இல்லையா? உங்க பிள்ளைங்களுடைய, உங்க பிள்ளைங்க உங்களை பத்தி தெரிஞ்சிக்கல, உங்க பக்கத்து வீட்டுக்காரு, பக்கத்து குடும்பத்துல இருக்க அப்பா நல்லவரு, நீ சரியில்லைன்னு சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியுதா? நம்மளால ஏத்துக்க முடியுதா? என் ஃப்ரெண்டோட அப்பா ரொம்ப நல்லவருப்பா, என் ஃப்ரெண்டோட அம்மா நல்லவங்கம்மா அப்படின்னு உங்ககிட்ட சொன்ன உங்களால ஏத்துக்க முடியுதா? ஏத்துக்க முடியுதா? சத்தமா சொல்லுங்கம்மா, முடியுமா? முடியாது. எல்லாம் உனக்காக நான் தான் செய்யறேன், ராத்திரியும் பகலமா சம்பாதிக்கிறேன், உனக்கு நான் தான் எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்கறேன், துணி துவைச்சு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நான் தான், உனக்கு என்ன வேணுமோ அப்பா கிட்ட கேட்டு வாங்குறது நான் தான், உனக்காக நான் வேர்த்து விறுவிறுத்து என்னுடைய ஆசையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உனக்கு வேண்டிய ட்ரெஸ் தரேன், படிப்பு தரேன். ஆனால் நீ சொல்றியடா பக்கத்து வீட்டு அப்பா நல்லவரு, பக்கத்து வீட்டு அம்மா நல்லவங்கன்னுட்டு சொல்றாங்களா இல்லையா, வருத்தப்படுறமா இல்லையா? அதே நிலைதான் ஜீசஸ் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, கழுதைக்கு தெரியுது, காலைக்கு தெரியுது, ஆனா என் மகளே, என் மகனே, உனக்கு என் அன்பு தெரியலையே, உனக்காக நான் வாழ்றேன், உனக்காக நான் சிலுவையில் அறையுண்டேன், உன்னுடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய துக்கங்களை நான் சுமந்து கொண்டேன், உன்னுடைய அவமானங்களுக்காக நான் சிலுவையை சுமந்தேன், உனக்காக நான் செய்தேன். ஆனா நீ என்ன மறந்துட்டு நீ எங்க போற? அங்க போனா எனக்கு விடுதலை கிடைக்குமா? இங்க போனா எனக்கு விடுதலை கிடைக்குமா? இவங்க மூலமா ஆண்டவர் பேசுவாரா? அவங்க மூலமா பேசுவாரா? போய் அலை பயிரமா இல்லையா? பயிரமா இல்லையா? பதில் சொல்லணும், பயிரமா இல்லையா? மனம் கலங்கி போறோமா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நம் நடுவில் எழுந்து கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு முழு விடுதலை கொடுக்கணும்னு நம்மளுக்கு விருப்பப்படுறார். புதிய ஆவியை கொடுக்கணும், புதிய அபிஷேகம் கொடுக்கணும், புதிய ஆசீர்வாதம் கொடுக்கணும். அதை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்முடைய பழைய நிலையை நாம் நினைத்து பார்த்து, அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, இதே புத்தகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதே 15 வசனம் எடுங்க, எசையா 1:15 என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாரா முகத்தினாய் நான் இருப்பேன், நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை, உங்கள் கைகளோ இரத்த கரைகளால் நிறைந்திருக்கின்றன, அதனால் உங்களை 16 உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம பழைய நிலையிலேயே இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை வாங்கி கொட்டணும் அப்படின்னு சொன்னா நம்மளால நல்லா இருக்க முடியுமா? முடியுமா? ஒரு மழை வருது, நல்ல தண்ணி நம்ம பிடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறோம், நினைக்கிறோமா இல்லையா? நல்ல தண்ணி நல்லது, ஸ்டெரைல் வாட்டர், நிறைய நாள் மழை பெஞ்சிடுச்சு, அந்த தண்ணி பிடிச்சு வச்சா மெடிசன் மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பிடிக்கணும்னா என்ன பாத்திரம் எடுத்துட்டு போய் வைப்போம்? அங்க என்ன பாத்திரம் வைப்போம்? சுத்தமான பாத்திரம் வைப்போம், அப்படிதானே? நல்ல கழுவி, நல்லா தொடச்சு, இன்னும் முடிஞ்சா நல்லா சூடு பண்ணி அங்க வைப்போம். வைப்போமா வைக்க மாட்டோமா? இல்ல, நைட்டு குழம்பு செஞ்சு அந்த சட்டி எடுத்துட்டு போய் வைப்போமா? வைப்போமா? அந்த தண்ணி யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற பாத்திரமாக நான் இருக்கணும்னா நம்ம குடும்பத்தையோ மற்றவர்களையோ பக்கத்திலேயே பார்க்காதீங்க. முதல்ல நான் நிரம்பணும், நான் நல்லா ஆகணும், நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா என்கிட்ட இருந்து என் குடும்பத்துக்கு பாயும், என் பிள்ளைகளுக்கு பாயும், என்னை சூழ்ந்துள்ளவர்களுக்கு பாயும். அப்ப நான் தான் முதல்ல இப்போ என்னை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். அப்போ இந்த இரக்கத்தின் நேரம், இந்த நேரம் மறுபடியும் நம்மளுக்கு திரும்பி வராது. வாழ்க்கையில ஒரு காரியம் நம்ம திரும்பி எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாதது என்னது? நேரம். இந்த நேரத்தை மறுபடியும் 2023 மாசம் 26 மத்தியானம் 2:30 கிடைக்குமா? நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா அந்த நேரத்துல அவர் நமக்கு குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அதை கொடுக்கணும்னு முன் குறித்து வைத்து நம்மளை அழைச்சிருக்கிறார்.
இலவசமாக கொடுக்க இலவசமாக கொடுக்க கழுவுறதுக்கு அவர் கூலி கேட்கல ஏன்னா அவர் முன்னாடியே திருப்பாடல் 139ல சொன்னதுபடி உனக்கு வாழ்நாட்கள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உனக்கென ஆண்டவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்துட்டார் அப்பவே நமக்காக அவர் உயிர் கொடுத்துட்டார் வாழ்நாட்கள் இல்லாத நேரத்திலேயே அவர் என்னை நினைவு கூர்ந்திருக்கிறார் அப்போ அப்பவே நினைவு கூர்ந்தவர் இப்ப மறுபடியும் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் இன்னைக்கு என் மகள் என் மகன் என்கிட்ட வரமாட்டானா என்னுடைய ஆசீர்வாதத்தால நிறைய மாட்டானா தன்னை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தி புதிய படைப்பாக போக மாட்டானா அவர் புதிய படைப்பாக்கும் பொழுது யாராலுமே அதை பழதாக ஆக்கவே முடியாது அதனால உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் முதலாவது இரண்டாவது என்ன சொல்றாரு உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள் உங்கள் தீச்செயலை எங்கிருந்து அகற்றணுமா அவருடைய திருமுன்னிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் மூணு காரியம் என்ன சொல்றாரு புரியுதுங்களா என்ன சொல்றாரு உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் இரண்டாவது உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள் அடுத்தது தீமை செய்தலை விட்டொழியுங்கள் அப்படி செய்தோம்னா அடுத்த மூணு சொல்றாரு நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் நம்ம இந்த கடைசியில சொன்ன மூணு செய்வோம் நம்ம செய்வோம் தானே தபசு காலத்துல உதவி செய்வோமா உதவி செய்யறோமா இல்லையா கொஞ்சம் பணம் பணம் எடுத்து வச்சு உதவி செய்வோம் கைம்பெண்ணுக்காக உதவி செய்வோம் அது நம்மளுக்கு ஈஸி நம்ம ஏதாவது ஒரு விதத்துல நன்மை செய்யணும்னு சொல்லி செய்வோம் அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸி ஆனா முதல்ல மூணு காரியங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது நம்மகிட்ட ஆண்டவர் கேட்கிறாருன்னா உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் இரண்டாவது உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் அதனால இன்னைக்கு இந்த இரக்கத்தின் நேரத்துல நாம நம்மை தூய்மையாக்கும் பொழுதுதான் அவருடைய அருளை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு காலையில நிர்மலா சிஸ்டர் வந்த உடனே 1 தெசலோனிக்கேயர் 3:4 ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம் என்ன ஆகுறது கடவுளுடைய திருவுளமா நாம் தூயோராவதே மத்திய லட்சியத்தில் மலை பொழிவுல சொல்வாரு தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை முன்னிங்க புடிங்க பார்க்கலாம் கடவுளை காண்பர் எத்தனை பேருக்கு கடவுளை பார்க்கணும்னு ஆசை எல்லாருக்குமே ஆசை அப்படிதானே என்ன நானும் தான் ஜெபிக்கிறேன் நானும் தான் உபவாசம் இருக்கிறேன் நானும் தான் ஒவ்வொரு ஜெப கூட்டத்துக்கு போறேன் ஆனா என்னால கடவுளை பார்க்க முடியல ஆசை சொல்றோமா இல்லையா சொல்றோமா இல்லையா நான் தப்பா சொல்றேனா யாருக்குமே கடவுளை பார்க்கணும்னு ஆசை இல்லை யாருமே கூட்டங்களுக்கு போறது இல்லை அப்படியா விழுப்புரம் மக்கள் நிறைய ஆசையா இருப்பாங்க கடவுள் மேல உள்ள பக்தியா இருப்பாங்க எப்படியாவது கடவுள் என்னோட பேசணும்னு துடியா இருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படி இல்லையா இருக்கிறீங்களா சரி ஆனா அப்படி நம்ம ஆகணும்னா முதல்ல தூயோராக மாறணும்னா நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் விடுதலை அடையணும் இல்லையா நான் என்ன பாவம் செஞ்சிட போறேன் அப்படிதானே சொல்றோம் அப்படிதானே நான் என்ன பாவம் செஞ்சிட போறேன் நான் ஒரு பாவமும் செஞ்சதில்ல அப்படியாப்பா ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் எவ்வளவு செந்நிறமா இருந்தாலும் அதை நான் வெண்பனி ஆக்குறேன்றாரு உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவுக்கு நான் போட்டுடுறேன்னு சொல்றாரு ஆனா நீ இப்போ திரும்பி என்கிட்ட வா இந்த இரக்கத்தின் நேரத்துல நம்ம அவர்கிட்ட வந்துட்டோம்னு சொன்னா என்னுடைய பாவங்களுக்கு அவர் விடுதலை கொடுத்து அவர் ஆசீர்வாதத்தினால நிரப்புகிறவராய் இருக்கிறார் நம்ம பாவம் செய்யலன்னு சொன்னா அது பொய்யர் என்று சொல்லி இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நான் புதிதாக மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் பாவம் செய்யறனா இல்லையா அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் ஞானம் வேணும் இல்லையா நான் செய்யறது நல்லதா நடக்கிறேனா பாவம் செய்யறனா நான் போகிற வழி சரியா தவறான்னு செய்யறதுக்கு நம்மளுக்கு ஞானம் வேணும் இல்லையா அறிவு வேணும் தானே நான் செய்யறது கரெக்ட் இப்ப சின்ன குழந்தை முதல் கொண்டு பெரியவங்க வர இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன நமக்கு
நான் சரியா தான் இருக்கிறேன், நான் செய்யறது சரி, நான் சொல்றது சரி, அப்படிதானே சொல்றோம், அப்படிதானே? நான் பார்க்கிற வரைக்கும் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, போர்டிங் பிள்ளைங்கனாலும் சரி, சிஸ்டர்ஸ்னாலும் சரி, அம்மா அப்பானாலும் சரி, தெரிஞ்சவங்கனாலும் சரி, பிரச்சனைன்னு வரும்பொழுது கேட்கும் பொழுது நான் செய்யறது சரிதான் சிஸ்டர், நான் போய் இறங்கி மன்னிப்பு கேட்க முடியாது சிஸ்டர், நான் செஞ்சது கரெக்டு தான் சிஸ்டர், நான் வந்து ஒன்று போய் இறங்கி போய் எதுவும் செய்ய முடியாது சிஸ்டர், வேணும்னா அவங்க வந்து பேசட்டும் சிஸ்டர், இப்படிதான் இருக்கு. இதை தானே நீங்களும் சந்திக்கிறீங்க, உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது கேக்குறாங்களா, அவங்க கேக்குறாங்களா, பூசைக்கு போகணும் பான்னு சொல்லும் போது கேக்குறாங்களா, ஜெபமாலை சொல்லணும் போது கேக்குறாங்களா, இறை வார்த்தை படிக்கணும்னு சொல்லும் போது கேக்குறாங்களா? உங்களால தட்டி கேட்க முடியுதா, சொல்ல முடியுதா, நீ கண்டிப்பா இன்னைக்கு குடும்ப ஜெபத்துல உட்காரணும்னு சொல்ல முடியுதா? முடியுதாமா? முடியல. ஏன்? நான் நல்லா இருக்கணும் முதல்ல, நான் ஜெபமால சொல்றேனா, நான் இறை வார்த்தை வாசிக்கிறேனா, நான் கடன் திருநாள்ல பூசைக்கு வர்றேனா, நான் வந்தாதானே? என் பிள்ளை ஒரு போன் எடுத்துட்டு வேற கேம் விளையாடுச்சுன்னா நான் ஒரு சீரியல்ல உட்கார்றேன், அப்படிதானே? அப்படிதானே? தலையாவது ஆட்டுங்க. அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரு தாய் ஒரு தகப்பன் முன்மாதிரியா இருந்தாதான் அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பமா வர முடியும், அப்படிதானே? ஒரு பிரச்சனைன்னா நம்ம என்ன செய்யறோம்? அந்த காலத்துல ஒரு பிரச்சனைன்னா குடும்பமா ஜெபிப்போம், அம்மா அப்பா ஜெபிப்பாங்க, அதை பார்த்து பிள்ளைங்க ஜெபிப்போம், கோயிலுக்கு போவோம், நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு தெரியாமையே அம்மா அப்பா அழுது ஜெபிப்பாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அவங்க சாமியார்கிட்ட போய் அது என்ன தீர்வுன்னு கேட்பாங்க, பிள்ளைங்களுக்கு கூட தெரியாம. ஆனா பிள்ளைங்க தெரிஞ்சிச்சுன்னா பிள்ளைங்களும் அது மாதிரி செய்வாங்க. ஆனா இந்த காலம் என்ன, ஒரு பிரச்சனைன்னா என்ன நடக்குது வீட்டுல, ஒருவர் ஒருவரை குறைப்படுத்தி கொண்டு, உன்னாலதான், என்னாலதான், நீ தான், நான் தான், வருதா இல்லையா? காலையில எழுந்த உடனே வீட்டுல வர்ற சத்தம் சாயந்தரம் நைட்டு படுக்கிற வரைக்கும் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாம்மா? எங்க பார்த்தாலும் சத்தம், ஒன்னு டிவி சத்தம், இல்ல சண்டை சத்தம், சண்டை போடுற சண்டை தெரியக்கூடாதுன்னு டிவி வால்யூம் அதிகம் இருக்கா இல்லையா? அன்பாந்தவர்களே, நம்மை பார்த்துதான் இயேசு சொல்றாரு, காலை தன் தலைவனை அறிந்திருக்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை அறிந்திருக்கிறது, என் பிள்ளைகளோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா எல்லாவற்றிற்கும் தீர்வு நம் ஆண்டவர் இயேசு தான், எல்லாவற்றிற்கும் பதில் நம் ஆண்டவர் இயேசு சொன்ன இறை வார்த்தைகள் தான், எல்லாத்துக்கும் ஆறுதல் நம்முடைய இறைவன் தான், அவருடைய அன்னை மரியாள், புனிதர்கள், தூதர்கள், ஜபம், ஜபமாலை, கோயிலுக்கு வர்றது, நற்கருணையை சந்திக்கிறது, பூசி இல்லைனாலும் நற்கருணை வந்து சந்திச்சுட்டு போறது, நம்மளுடைய நவநாட்கள் சொல்றது, குழந்தை தரிசமா நவநாள், அந்தோனியார் நவநாள், இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? ஆனா நம்ம இதையெல்லாம் விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டு இருக்கோம். நம்மள பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, காலை கூட ஞானமா இருக்குது, கழுதை கூட தன் தலைவனை தெரிஞ்சிருக்கிறது, மகளே மகனே உனக்கு என்னை தெரியலையேன்னு வருத்தப்படுறார். இந்த வருத்தம் நீக்கு நீங்கணுமா, நீங்க வேண்டாமா? அதை நாம் தெரிந்து கொள்ளணும்னா நம்மளுக்கு முதல்ல நம்மை கழுவி நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு, அடுத்து அதை தெரிந்து கொள்வதற்கு, நான் செய்யறது கரெக்டா சரியா தப்பான்னு தெரியாத அளவுக்கு நாம் மழுங்கிய உள்ளத்தினராக, மந்த நிலையினராக இருக்கிறோம். அதனால தான் ஞானம் நமக்கு இருந்ததுன்னா தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு எசையா புத்தகம் 11வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அந்த 3வது வார்த்தை இருக்கும், ஆண்டவரின் ஆவி இயேசுவின் மேல் இருந்தது, அந்த ஆவி ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் அவருக்கு கொடுத்ததினால் அவர் மகிழ்ந்திருப்பார், ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். 2வது வசனம், ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நிம்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். எசையா இயேசுவை பற்றி முன்குறித்த வசனம் இது. அப்பவே சொல்றாரு, இயேசுவின் மீது இருந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நிம்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு. இன்னைக்கு இது நம்ம கிட்ட இருக்கா? நம்ம கிட்ட இருக்கா?
முதல்லயே சொல்றது என்னது ஞானம் அடுத்து மெய் உணர்வு நம்ம பல நேரங்கள்ல இந்த உணர்வே இல்ல செய்யற தப்புக்கு உணர்வு இல்ல பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை இருக்கா இல்லையான்ற உணர்வு இல்ல நம்மளே சொல்றோமா இல்லையா பாருங்க சொல்லிட்டே இருக்க ஏனோதனன் போயிட்டே இருக்கு பாருங்க உணர்வே இல்லாம ஒவ்வொரு குடும்பத்தை நம்ம சொல்றோமா இல்லையா நம்ம பிள்ளைகளை பத்தி இல்லையா நான் நினைக்கிறேன் சொல்றேன் நீங்க தலையாட்டறாம இருக்கதை பார்த்தா விழுப்புரம் பரிசுத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடவுள் நம்மீது ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார் ஏன்னா என் பிள்ளைங்க உணர்வு உள்ளவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அந்த இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க ஞானம் மெய்யுணர்வு அறிவுரைத்திறன் ஆற்றல் நிம்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இது எல்லாம் இருந்துச்சுனாலே நம்ம நம்மை படைத்த கடவுள் நம்மை அழைத்த கடவுள் நம்மை வழிநடத்துகிற கடவுள் அவர் என்னோடு எப்படி இருக்கிறார் அவர் எனக்கு என்ன உதவி செய்கிறார் அவர் என் மீது எவ்வாறு அன்பு காட்டுகிறார் அப்படின்னு என்னால உணர முடியும் அப்படினா நம்ம இந்த இறை அச்சம் இருந்தாலே பல பாவங்களிலிருந்து பல தவறுகளிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் அதனால நீங்க மறந்துப்பீங்க லாஸ்ட் இயர் நான் வரும்பொழுது உங்களுக்கு சொன்ன இறை வார்த்தை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இறை அச்சம் ஆண்டவரை பற்றிய அச்சம் அதை பற்றி தான் சொன்னோம் ஆனால் அதை எத்தனை பேர் நம்ம கடைபிடித்தோம் நான் நினைப்பேன் அடிக்கடி பிறந்ததிலிருந்து நினைவு தெரிந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்கிறோம் அந்த பிரசங்கம் என்னை ஏதாவது மாத்திச்சா அப்படின்னு தான் நான் நினைச்சு பார்ப்பேன் யோசிச்சு பார்க்கலாம் நம்மளும் நம்மளுக்கு டெய்லி இறை வார்த்தை உணவாக கொடுக்கப்படுது பல விதங்கள்ல நம்ம மனப்பாடம் பண்றோம் சொல்றோம் கேட்கிறோம் ஆனா இந்த இறை வார்த்தை எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்ததா நான் அதை வாழ்வாக்கினேனா அதற்காக நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்தனா ஏன் என்னால் எடுக்க முடியல இது எனக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்றைக்கு மக்கள் நம்ம எல்லாருமே நம்ம அனுபவிக்கிற ஒரு கஷ்டம் இது நம்மளால செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அந்த இயேசுவால எல்லாமே செய்ய முடிந்தது இல்லையா அவர் பெற்றிருந்த ஞானம் அவர் பெற்றிருந்த அறிவுரை திறன் அவர் பெற்றிருந்த ஆற்றல் அவர் பெற்றிருந்த நிம்மதி அவர் பெற்றிருந்த ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு அவர் வாழ்ந்த அந்த மூன்றாண்டு கால அனுபவத்துல அவரை தாக்க வர்றாங்க அவர் வந்து அந்த இடத்துல இருந்து நழுவி ஒளிஞ்சி போயிடுறார் அவர் அவர்கிட்ட க்வெஸ்சன் கேட்கிறாங்க அவங்களை அடக்கி பேசுறாங்க அப்படிதானே அப்போ நம்மளால ஏன் அந்த மாதிரி செய்ய முடியல ஏதோ ஒண்ணு வந்தோடனே ஏன் பயந்து முடங்கி யாருக்கிட்டயோ போறோம் மந்திரவாதி கிட்ட போலாமா பேய் பிடிச்சா இவங்க கிட்ட போலாமா இந்த சபைக்கு போலாமா அந்த சபைக்கு போலாமா ஏன் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அந்த எனக்குள்ள இருக்கிற கடவுள் என்னை வழிநடத்துகிற இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு பயம் என்னை உருவாக்கின கடவுள் அவர் வாழும் கடவுள் இந்த திருவெளிப்பாட்டுல நம்ம படிச்சு பார்த்தோம்னா விண்ணக அரியணை சுற்றிலும் தூதர்கள் சிரம் தாழ்த்தி பரிசுத்தர் 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 என்று போற்றி கொண்டிருப்பாங்க இதுல ஆறு வான தூதர்கள் தங்கள் இறக்கைகளால் கண்களை மூடி அவரை துதிப்பார்கள் ஏனென்றால் என்னை பார்க்கிற என்னை படைத்த தேவன் அவரை பார்க்க நான் அருகதையற்ற அவர் பரிசுத்தர் அவர் ஒளியினால் நிறைந்திருக்கிறவர் நான் பாவி என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆராதிப்பாங்க இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரவும் போகிறவமாக தூயவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று விண்ணகத்தில் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது இந்த சாலமோன் ஞான புத்தகத்தில் சொல்லப்படும் விண்ணக அரியணையில் இருக்கிற அந்த ஞானத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லுவார் அப்போ ஞானம் ஞானத்தின் ஊற்று அறிவின் ஊற்று மெய்யுணர்வின் ஊற்று இறையச்சத்தின் ஊற்று யாரு இயேசு கிறிஸ்து அவர் வாழ்கிற கடவுள் அப்ப அந்த கடவுள் இன்றைக்கு நம்மளுக்கு அந்த ஆசிரியர் எல்லாம் கொடுக்கணும்னு விரும்புறார் அதனால இந்த சாலமோனின் ஞான புத்தகம் ஏழாவது அதிகாரத்தை திருப்புவோம் சாலமோனின் ஞான நூல் ஏழாவது அதிகாரம் ஏத்திடுங்களா ஞானத்தினுடைய இயல்பும் மேன்மையும் அப்படின்றதுதான் இதுல இருக்கும் ஆண்டவருக்கு இருந்த இயேசுவிடம் இருந்த அந்த ஞானம் எனக்குள்ள இருந்தா நானும் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் சோதனைகளை ஜெயிக்க முடியும் இயேசுவிடம் இருந்த அந்த மெய்யுணர்வு நான் பெற்றிருந்தேன்னா நான் எப்போ எங்க எப்படி இருக்க முடியும்னு முடியும் எந்த தீமை வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் நம்மளும் இறை வார்த்தை படிக்கிறோம் படிக்கிறோம் தானே
டெய்லி படிக்கிறோம் இறை வார்த்தை. நம்மளுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வசனமாவது நம்மளுக்கு மனப்பாடமா தெரியும். தெரியும் தானே? தெரியும் தானே? 91வது திருப்பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் குடும்பத்துல அதை பாராம சொல்றீங்க? எத்தனை பேர் 21வது திருப்பாடல் சொல்வீங்க? எத்தனை பேர் 23வது திருப்பாடல் சொல்றோம்? சொல்றோம் தானே? ஆனா ஏன் அந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியல? என்னாய ஆண்டவர் எனக்கு என்ன குறைவுன்ற போது அவர் பசும்புல் வெளியில் என்னை இளைப்பாற செய்வார்னு சொல்லும் போது, என் குறைவாயிருக்கிற நேரத்துல, எனக்கு ஒண்ணுமே இல்லாத நேரத்துல என்னால் அப்படி சொல்ல முடியுமா? முடிஞ்சிருக்கா? முடிஞ்சிருக்குன்னா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. அதனால இன்றைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஞானம் அதனுடைய தன்மை அதை நான் புரிந்து கொண்டோம்னா, இந்த ஞானம் யார்கிட்ட இருக்கும், இந்த ஞானம் எப்படி செயல்படும், இதனுடைய தன்மைகள் புரிந்துகிட்டோம்னா இதை நாம் விரும்பி கேட்போம். இந்த தன்மைகள் நமக்குள்ள இன்னைக்கு நம்மளை புதுப்பித்து புதிய மனிதனாக நம்மை மாற்றி புதிய ஆவியை நமக்கு கொடுக்கும் பொழுது, இயேசுவிடம் இருந்து அந்த ஆவியின் தன்மைகள், ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு, இதை 5 நம்மளுக்கு அவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். இது நம்மளுக்கு கிடைக்க பெற்றோன்னு சொன்னா, அதை பெறணும்னா என்ன செய்யணும், அதன் தன்மை, அது எப்படிப்பட்டவர்களிடத்தில் தங்கும், அது எப்படி செயல்படும் என்றத நம்ம கேட்போம். 22வது வசனம், ஞானம் ஆற்றல் கொண்டது, அவ்வாற்றல் அறிவுடையது. ஞானம் எப்படிப்பட்டதா? ஆற்றல் கொண்டது. இன்னைக்கு காலையில தான் நம்ம துதிக்கும் பொழுது மேரி சிஸ்டர் ஜஸ்ட் முன்னாடி சொன்னாங்க, ஆண்டவர் என் ஆற்றலா இருக்கிறார். சொன்னாரா இல்லையா? ஆண்டவர் என் ஆற்றலா இருக்கிறார், அவரை என் கண்முன் நான் வைத்துள்ளேன். அப்படி நம்ம சொல்லும் பொழுது அவருடைய ஆற்றல் என்னை நிரப்ப வல்லதா இருக்கிறது. இந்த ஆற்றல் என்னோடு எப்பவுமே தங்கி இருக்கணும்னா, அந்த ஞானம் என்னோடு தங்கி இருந்தாதான் அந்த ஞானம் ஆற்றல் மிக்கதா இருக்கிறது. அந்த ஆற்றல் வெறும் ஆற்றல் மட்டும் இல்ல, வேலையை செய்யறதுக்குள்ள அது அறிவுடையதாகவும் இருக்கிறது. ஏன்னா அறிவு இல்லைன்னா ஏதாவது செய்ய முடியுமா? நம்மளால என்ன சொல்லுவாங்க நம்மள, அது ஒரு லூஸ் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எப்போ எங்க என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியாததுதான் அறிவில்லாத செயல். என்ன செய்யணும்னு தெரிஞ்சா அது அறிவோட செயல்படுவோம், அப்படிதானே? அப்ப இந்த ஞானம் எப்படிப்பட்டதா? ஆற்றல் உள்ளது, அது அறிவுள்ள ஆற்றலானது. அடுத்து பாத்தீங்கன்னா அது தன்மை தூய்மையானது. Praise the Lord. இந்த ஞானம் தூய்மையானது, அது தனி தன்மை வாய்ந்தது, அது பல வகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவுமிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது. ஒன்னே ஒண்ணு, ஆற்றல், ஆற்றலின் தன்மைகள் தான் இப்ப சொன்னது. இது ஆற்றல் நம்ம கிட்ட இருக்குதுன்னா, இந்த ஞானம் ஆற்றல் வாய்ந்த ஞானம் என்கிட்ட இருக்குதுன்னா, நான் இப்படிப்பட்டவர்களா மாறுவேனா? கூர்மையா இருக்கும். எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் இந்த பிள்ளைக்கு ஏற மாட்டேனது, மண்டு மாதிரி இருக்கு, ஷார்ப்னஸே இல்லை. சொல்றோமா இல்லையா? உனக்கு அந்த ஷார்ப்னஸ் வேணும்னா, அந்த ஞானம் வேணும்னா எனக்கு இருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு இருக்கணும். நம்ம எத்தனையோ பேர் டீச்சர்ஸா இருப்போம், நம்ம கிட்ட படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கணும், எத்தனையோ பேருக்கு சொல்லித்தரவங்களா இருப்போம். அவங்களுக்கு வேணும்னா முதல்ல எனக்கு அது வேணும். அது இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இதை சொல்றார். அதை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அது மெயினானது, தூய்மையானது. இந்த தூய்மை எனக்குள்ள வந்தா என்னுடைய பழைய பாவ நிலை மாறி புதிய ஆடையை நான் அணிந்து கொள்ள, என் உள்ளத்தை புதுப்பித்துக் கொண்டா இந்த ஞானம் எனக்குள்ள தங்கும். அடுத்து 23வது வசனம், சாலமோனின் ஞானம் 7வது அதிகாரம் 23வது வசனம் படிங்க. ஞானம் எதிர்க்க முடியாதது. இந்த ஞானம் என்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஞானத்தை யாராலையுமே எதிர்க்க முடியாது. 12 வயசுல இயேசு கோயில்ல போய் மறைநூல் அறிஞர்களுக்கு போதிக்கிறார், யாராவது எதிர்க்க முடிஞ்சுச்சா? முடியல. அந்த ஞானம் எனக்கு தருவார். நானும் அப்படி இயேசு என்னோடு இருக்கும் பொழுது யாராலும் எதிர்க்க முடியாதபடி, இனி வரப்போகிற நாட்கள் இப்படிப்பட்ட நாட்களாக தான் இருக்கும். எது நல்லது, எது தீமை, எது நன்மை என்று புரிந்து கொள்ள முடியாதபடி, நன்மை போல தெரியும் ஆனால் அது தீமையாக இருக்கும். அந்த ஞானம் இருந்தால்தான் அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப பாருங்க, அந்த ஞானத்தின் பலன் பாருங்க, அது நன்மை செய்யக்கூடியது, மனித நேயம் கொண்டது, நிலை பெயரானது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்லக்கூடியது.
Praise the Lord. Indha ஞானம் இன்னைக்கு நமக்கு தரணும்னா மெயினானது எங்கேயும் தூய்மை வேணும். எதிரே அதை எதிர்ப்பு அதை எதிர்க்க முடியாது. இந்த ஞானம் என்கிட்ட இருந்தா எதுக்கு மெயினானது இந்த தூய்மை எனக்குள்ளே இருந்தா அந்த ஞானத்தை கொடுப்பார். எதிர்க்க முடியாத ஞானம் என்ன இருந்துச்சுன்னா இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் தியானம் பண்ணுங்க. அது கூர்மையானது. என்ன அழகாக சொல்லியிருக்கு பாருங்களேன். அது வீண் கவலை கொள்ளாதது. பல நேரங்களில் நம்ம வீண் கவலை கொள்றோம். இந்த ஞானம் இருந்துச்சுன்னா நம்மையும் வீண் கவலை கொள்றோம். அது சொல்றாரு பாருங்க, எல்லாம் வல்லது எல்லாவற்றையும் பார்வையிடுவது எல்லாவற்றிலும் ஊடுருவி செல்லக்கூடியது. ஆண்டவருடைய கண்கள் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்தை கூர்ந்து நோக்குகிறது. ஆண்டவரை தேடுவோர் எவராவது உண்டா, மதிநுட்பமுடையோர் எவராவது உண்டா என்று ஆண்டவருடைய கண்கள் விண்ணகத்திலிருந்து கூர்ந்து நோக்குகின்றது. அப்போ இந்த ஞானம் என்கிட்ட இருந்துச்சுன்னா அவருடைய பார்வையில நம்ம படியோமா படமாட்டோமா? அப்ப என் பிள்ளை என்னுடைய ஞானத்துல நிறைஞ்சிருக்குது சந்தோஷப்படுவாரா படமாட்டாரா? படுவாரா இல்லையா? அந்த ஞானம் வேணுமா வேண்டாமா? அது கேட்டு தூய்மை வேணுமா வேணாமா? இன்னைக்கு நம்மை தூய்மைப்படுத்த ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் இலவசமாக. ஆல்ரெடி நம்மை நினைவுக்கு வந்து சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டு விட்டார். ஒரு தியானத்துல சொல்லி கொடுத்தாங்க, நம்ம ஒவ்வொருவருக்காகவும் இயேசு சிலுவையில் இருந்தபோது தாயின் வயிற்றிலேயே நம்மை முன்குறித்த தேவன் காலங்களுக்கு முன்பாகவே நம்மளுக்கு வாழ்நாள் எதுவும் இல்லாத நேரத்திலேயே நம்மை குறித்து எழுதி வைத்த இறைவன் சிலுவையிலே நம் ஒவ்வொருவரையும் நம்ம பேரை வச்சு ரோசிக்காக அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தர் பேரை நினைச்சு ஒரு துளி ரத்தம் சிந்துறேன்னு சொன்னாராம். அப்ப இன்னைக்கு கேட்கணும், நம்ம என்னை நினைவு கூர்ந்து எனக்காக நீ சிந்தின அந்த ஸ்பெஷலான ஒரு துளி ரத்தம் என் மேல உச்சங்காண்டவரேன்னு கேட்போம். இந்த இறக்கத்தின் நேரத்துல அந்த ரத்தம் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை எனக்குள்ள போகும்போது அந்த ரத்தம் எலும்புகளுக்குள்ளாக மூட்டு மஜ்ஜைகளுக்குள்ளாக நரம்புகளுக்குள்ளாக தசைகளுக்குள்ளாக அணுக்களுக்குள்ளாக சின்ன செல்களுக்குள்ளாக பாய்ந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டுங்க. அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இந்த இறக்கத்தின் வேலையிலே ஒரு நிமிடமும் வீணாக்காமல் அதை நாம் பெற்றுக்கொள்ள முற்படுவோம். அடுத்தது 24வது வசனம், ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது, அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது. பாருங்க, அது அசைவுகள் எல்லாவற்றையும் விட விரைவானது. இந்த தானே புயல் வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு, புயல் அடிக்குதுன்னு சொன்னவன ஒரு ரிப்போர்ட் வாசிப்பாங்க இல்லையா, வானிலை அறிக்கை. இத்தனை கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசப்போகிறது, இந்த நேரம் தாண்டும் பொழுது இந்த அளவுக்கு வீசும் சொன்னாங்களே இல்லையா. இந்த விழுப்புரம் எந்த புயலுக்கும் அடிபடலையா? தானே புயலும் வரல, கஜா புயலும் வரல, அப்படியா? தப்பிச்சிட்டீங்க நீங்க, அதனால தெரியல. ஆனா தஞ்சாவூர் பகுதியில் கஜா புயல் வந்துச்சு, சரியா? இந்த கஜா புயல்ல எப்படி அது வந்து விரைவாக வந்து உரித்து போட்டது, மரங்கள் எல்லாம் தென்னை மரம் எல்லாம் வேரோட சாஞ்சிச்சு. எங்க கான்வென்ட்ல, ஒரு கான்வென்ட்ல கிட்டத்தட்ட 500 தென்னை மரம் இருக்கும், கிட்டத்தட்ட 300 மரம் வேரோட சாஞ்சிச்சு. தென்னை மரம் எங்காவது வேரோட சாஞ்சிருக்கா? சாயாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தானே புயல் வந்து, நான் வந்து அப்ப கல்பாக்கத்துல இருந்தேன், காலையில 7:00 to 7:30 புயல் கிராஸ் பண்ண போகுதுன்னு நாங்க, சரி அது பார்க்கணும் எப்படின்னு சொல்லிட்டு என் கான்வென்ட்ல இருக்கிற ஒரு ஒரு தென்னை மரம் அப்படியே வளைஞ்சி தொட்டு அந்த இலை தரைய தொட்டு பின்னாடி போய் நின்றுச்சு. ஆனா ஓக் ட்ரீ வந்து கீழே விழுந்துடுச்சு. ஓக்கு மரம் ஆசையா வளர்த்திருந்தேன், அது ஆண்டவர் சொல்வாருல்ல ஓக் மரம்ன்னுட்டு, அதனால ஓக் செடி, சில்வர் ஓக் செடி வச்சு நல்லா வளர்த்து கட்டி வச்சுச்சு. ஆனா ஒரு புயல் வந்து வேரோட சாய்ந்து விழுந்துடுச்சு. அசைவுகள் எந்த அளவுக்கு ஸ்பீடா காற்று அசைதோ அப்ப எல்லாத்தையும் சாய்ஞ்சிடக்கூடியது, வீடெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அப்போ இந்த ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட விரைவானதான். இந்த ஞானத்தை நான் கேட்டேன்னா, நான் தூய்மையா இருந்தேன்னா, நான் விரும்பினேன்னா அதை இன்னைக்கு ஆண்டவர் விரைவாக நமக்குள்ள கொடுக்க வல்லவர். புரியுதுங்களா? அப்ப அது நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணும்னா தருவார், இல்லைன்னு தரமாட்டார். வேணுங்கிறவங்க கைத்துக்குங்க. இன்னைக்கு அந்த விரைவாக செல்கிற ஞானம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அதுக்கு தேவையான பரிசுத்தத்தை எனக்குள்ள உருவாக்குங்க ஆண்டவரே, அதை எனக்கு பண்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்ன ஞானம் கடவுளின் ஆற்றலில் இருந்து புறப்படும் ஆவி,
எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழையவே முடியாது. அவருடைய ஆற்றலிலிருந்து புறப்படுகிறது தான் ஞானம். இதுக்குள்ள மாசுபட்டது எதுவுமே நுழையவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வேணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது கூட சொல்றாரு பாருங்களேன், கடவுளுடைய மாட்சியிலிருந்து வெளிப்படும் தூய வெளிப்பாடு. தூய்மைக்கும் ஞானத்துக்கும் ரொம்ப சம்பந்தம், புரியுதுங்களா? இன்னைக்கு புதிய படை பார்க்கிறேன்னு சொன்னவர், புதிய ஆவியை கொடுக்கிறன்னவர், புது பலன் கொடுக்கிறன்னவர், புது வாழ்வு கொடுக்கிறேன்னு சொன்னவர், புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறன்னவர், புதிய ஆடையை கொடுக்கிறன்னவர், நம்மை புதுப்பித்து அவருடைய இந்த ஆவியின் நலன்களால் நம்மை நிரப்பும் போது நிறைய ஆசீர்வாதத்தோட நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு அவர் நம்மை வழிநடத்த அவர் விரும்பி அழைத்து வந்திருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி என் பிள்ளை இங்க போகுது அங்க போகுது அலையும் போது அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். கழுதைக்கு தன்னுடைய தலைவனை தெரியும், காளைக்கு தன் உடைநாளனை தெரியும், என் பிள்ளைக்கு என்னை பத்தி தெரியலையே, நான் எப்படிப்பட்டவன் தெரியலையே அப்படின்றாரு. அதனால சொல்றாரு, என்கிட்ட ஞானம் கொட்டி கிடக்குது, அதனுடைய தன்மை இது, அதனுடைய வெளிப்பாடு இது, இதை நீ வாங்கிக்கோ, இலவசமா நான் தர்றேன்றார். அதை பெற்றிருந்ததுனால தான் இயேசு வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார். நம்ம ஜெபம் சொல்வோம், ஆண்டவரே நீ குழந்தையிலே ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து வளர்ந்தது போல என் பிள்ளைகளை வளர்த்து விடும் சொல்லிட்டு. ஆனா அது வழி இருக்கு இல்லையா, அதை நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, இன்றைக்கு நம்மளுக்கு கற்றுத்தர. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, டைம் ஆயிடுச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஞானம் என்றும் உள்ள ஒளியின் சுடர், கடவுளது செயல்திறனின் கரைப்படியா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல். சொல்றாங்க என்றுமுள்ள ஒளியின் சுடர். நைட் ஒரு 7 மணி வரைக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் இந்த வெளிச்சம் இல்லையா, அப்புறம் நைட் என்ன ஆகும், இரவு வரும், இருட்டாயிடுமா இல்லையா? லைட் போட்டாதான், கரண்ட் இல்லைன்னா ஜென்ரேட்டர் இல்லைன்னா நம்மள இந்த பக்கம் வர முடியுமா? வர முடியாது. ஆனா இந்த ஞானம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா என்னுடைய அகக்கண்களை அது திறந்து காட்டும். அப்படி காட்டும் போது சொல்றாரு, என்னுடைய என்றுமுள்ள ஒளியின் சுடர். கடைசி நாட்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, 3 நாட்கள் இருட்டா இருக்கும் சொல்லியிருக்காங்களே நமக்கு. அந்த இருட்டான நாள்ல மாதாவுக்கு அர்ப்பணிச்சு அந்த வத்தி வச்சு கொளுத்துனா அந்த ஒளியில இருக்கிறவங்க பாதுகாக்கப்படுவாங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா நமக்கு இல்லையா? ஆனா இந்த ஞானம் எனக்குள்ள இருந்தா நமக்குள்ள என்றுமுள்ள ஒளியின் சுடராய் நம்ம வைப்பார். இந்த இருட்டில் இந்த பிரச்சனை வரப்போகுது, இந்த இருட்டில் உனக்கு இது நடக்க போகுது, உனக்கு இந்த கஷ்டம் வரப்போகுதுன்னா அந்த ஞானம் எனக்கு ஒளியிட்டு காட்டும். அந்த நபர்களை நமக்கு அப்படியே காமிச்சு கொடுக்கும். அவர் சொல்றாரு, கடவுளது செயல்திறனின் கரைப்படியா கண்ணாடி. கண்ணாடி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா, மோஸ்ட்லி கண்ணாடி போடுறோம். அது ஒவ்வொரு தடவை ஏன் துடைக்கிறோம், ஏன் துடைக்கிறோம், சின்ன தூசு இருந்தா கூட கண்ணுக்கு தெரியாது அப்படிதானே. நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி துடைக்காம இருந்தா நல்லா தெரியுமா நமக்கு? தெரியாது. ஆனா அப்படி சொல்றாரு, இந்த ஞானம் கடவுளுடைய கைத்திறனின் கரைப்படியா கண்ணாடியா, இது எனக்கு இருந்தா அவருடைய ஆசீர்வாதத்தால நான் நிரப்பப்படுவேன். அடுத்து சொல்றாரு, இந்த ஞானம் ஒன்றோ ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாது, அனைத்தையும் புதுப்பிக்கிறது, தலைமுறைதோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது. இந்த ஞானம் யார்கிட்ட இருக்குதா? தான் மாறவே மாறாது, மாறாம எல்லாருக்குள்ளாக நுழைஞ்சி ஒவ்வொரு தலைமுறைக்குள்ளையும் தூய ஆன்மா இருந்தா அவங்களுக்குள்ள நுழையும், அவருக்குள்ள செயல்படுத்தும். அப்படிதான் நிறைய புனிதர்கள் உருவானது. நம்மளுடைய குடும்பம் இந்த தூய ஆன்மாக்கள் இருந்தா இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா 28, ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. இந்த வசனம் பாருங்களேன், கடவுள் நம் மீது அன்பு செலுத்தணும்னு நமக்கு ஆசை இருக்கா இல்லையா? ஒரு சாதாரண மனுஷன் அன்பு செய்தாலே என்ன ஆயிடுறோம், எவ்வளவு குஷி ஆயிடுது இல்ல, அப்படிதானே? கணவன் மனைவி எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பந்தத்துல ஒரு ஒரு அன்பு, கணவனுடைய அன்பு கொஞ்சம் கூட வருதுன்னா எவ்வளவு சந்தோஷமாகறோம் அவருமா இல்லையா? மனைவியுடைய அன்பு ஒரு பாசமா ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டாலே உற்சாகம் ஆயிடும் ஆயிடுறோமா இல்லையா?
தலையை ஆட்டுங்களேன் இல்லையா? அன்புக்கு மதிப்பே இல்லையா? எங்க அன்பு ஏங்குறதே இல்லையா? யாரும் வேண்டாமா உங்களுக்கு எல்லாம் அன்பு வேணுமா? ஆனா அன்று சொல்றாரு, ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது கடவுள் அன்பு செலுத்துகிறதை விட வேறு எதன் மீதும் ஆண்டவர் அன்பு செலுத்தலையா? புரியுதுங்களா? நீ பரிசுத்தமா இருந்தா உனக்குள்ள இந்த ஞானம் இருக்கும். இந்த ஞானத்தோடு நீ வாழ்ந்தா அவரை ஆண்டவர் அன்பு செய்கிறவர்களா இருக்கிறார். கடவுளுடைய அன்புக்கு முன்னாடி மற்ற அன்பு எல்லாம் ஒன்றுமில்லாதது. ஏன்னா இந்த அன்பு மாறக்கூடியது, இந்த அன்பு அழிந்து போகக்கூடியது. இன்னைக்கு அன்பு நல்லா இருக்கும், நாளைக்கு அன்பு இல்லாம போயிடும். அதனால இன்னைக்கு இந்த மாறாத ஞானத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டுமானா இன்னைக்கு அதை நமக்கு கொடுக்க ஆண்டவர் விருப்பமாயிருக்கிறார். அதனாலதான் நம்மை காலையில எடுத்த உடனே ஒரு சைன், நீங்கள் தூயோராய் இருப்பதே கடவுளுடைய திருவுளம். நாம் தூயோரானா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வரும். இந்த தூய்மையை அவர் நமக்கு இன்னைக்கு கொடுக்கறதுக்காக தான் அழைச்சார். இதுதான் எபேசியில சொன்னாங்க, நீங்கள் மாசற்றோராகவும் தூயோராகவும் இருக்குவதற்காக கடவுள் முன்னாலேயே இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை முன்குறித்து அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பரிசுத்தமாகணுன்றதுக்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி, அதனால அந்த மாசற்ற வாழ்வினும் அந்த தூய்மையான வாழ்வின் பெற்று இந்த ஞானத்தின் தன்மைகளை நிரம்ப பெற்று எதன் மீதும் அன்பு செலுத்துறதை விட ஞானத்தோடு வாழ்கிறவர்கள் மீது நான் அன்பு செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் இந்த வேளையிலே தொடர்ந்து இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். கண்களை மூடுவோம். அன்பு ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த இறை வார்த்தைகளை இந்த இரக்கத்தின் வேளையிலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். வந்துள்ள நாங்கள் யாரும் ஆண்டவரே வெறுமனே திரும்பாதபடி இந்த ஞானத்தின் அருளாலும் ஆசிராலும் வல்லமையினாலும் தன்மையினாலும் ஆட்சியினாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை பரிசுத்தப்படுத்தி இதை பெற்றுக்கொண்டு மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கண மகிமை எல்லாவற்றையும் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, இப்பொழுது இறை இரக்கத்தின் ஜெபமாலையானது ஜெபிக்கப்படும். அதைத் தொடர்ந்து குணமளிக்கின்ற வழிபாடானது நடைபெற உள்ளது. எனவே ஆலயத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் இந்த அருளின் நேரத்தில் இயேசு ஆண்டவர் அளிக்கின்ற அந்த உடல் சுகத்தை, உல சுகத்தை பெற்றுக்கொள்ள நற்கருணை நாதருக்கு முன்னிலையில் நாம் வந்து ஒன்று கூடுவோம். ஆலயத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் இந்த அருளின் நேரத்தை பயன்படுத்தி கொள்ள ஆலயத்திற்குள்ளே வந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பண்ணுலயே மறந்துட்டீங்க, அதான் ஃபாதர் ரெண்டு பண்ணு கொடுத்துருக்கோம். எல்லா புகழும் இயேசு கிறிஸ்துவுக்கே, எல்லா புகழும் இயேசு கிறிஸ்துவுக்கே, எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்து, எல்லா பெருமையும் இயேசுவுக்கே. ஆமென். இப்போ அருமையை சகோதரி வந்து ஞானத்தை பத்தி சொன்னாங்க. இந்த ஞானம் நமக்கு வேணுமா வேண்டாவா? எத்தனை பேருக்கு வேணும் ஞானம்? ஞானம் எனக்கு வேணும்ப்பா. ஓகே, இந்த ஞானம் நுழைய தடையா இருக்கிறது சில பாவங்கள் இருக்கு, சரியா? ஏசாயா 56 நினைக்கிறேன், 59 6 பாருங்க, 1-2 வசனம், 56:1 56:2 அதாவது உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே பிளவு ஏற்பட காரணம் என்னது? உங்கள் தீ செயல்களே அப்படின்னு வரும். 59:2 படிங்க.
கை குறுகி விடவில்லை. நீங்க மேன்ற அந்த வேண்டுதலை கேட்க முடியாத அளவுக்கு அவருடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை. உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ நான் மன்றாட்டி நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன், சுகத்துக்காக ஜெபிக்கிறேன், நல்லதுக்காக ஜெபிக்கிறேன், குடும்ப பிரச்சனைகள் தீரணும்னு ஜெபிக்கிறேன், என் கணவன் மனசு மாறணும்னு ஜெபிக்கிறேன், குடிகார கணவன் மாறணும்னு ஜெபிக்கிறேன், எத்தனையோ விடுதலைக்காக ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன், 1000 மணி ஜெபிக்கிறேன், ஆனால் இன்னும் என் கணவர் மாறவில்லை அப்படின்னா எங்க பிரச்சனை? அவர் மேலையா நம்ம மேலையா? நல்லா சொல்லுங்க, யார் மேல இருக்கு பிரச்சனை? நம்ம மேலதான். நான் பாவம் செஞ்சதுக்கு போக மாட்டேன், நான் ஒப்பு வச்சதுக்கு போக மாட்டேன், ஆனா ஜெபிக்கிறேன். ஓகேயா? கரகரகரகரன்னு சும்மா சும்மா ஜெபிக்கிறேன். ஓக்கல் பிரேயர்னு சொல்லுவாங்க, மென்டல் பிரேயர், ஓக்கல் பிரேயர்னு சொல்லுவாங்க, ரெண்டு பிரேயர். நான் தனி ஜபத்தை சொல்லவில்லை, மறந்துட்டு. தனி தனித்திருன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ரெண்டு ஜபம். ஒன்னு வந்து ஓக்கல், ஓக்கல் பிரேயர்னா வாய் விட்டு ஜெபிக்கிறேன். அது நம்ம ஜெபமாலைகள், இப்ப இறைவருக்கு ஜெபமாலை சொல்ல போறோம், அது எல்லாமே அந்த மாதிரி. ஆனா மென்டல் பிரேயர் என்று தனிமையா அவளோட அமர்ந்து தியானித்து ஆன்மா ஜெபிப்பது, நம்ம அந்த நிலைக்கு போகணும். சரியா? அப்போ அந்த ஓக்கல் பிரேயர் அது மட்டும் பண்ணா பத்தாது. ஆனா என் உள்ள இன்னுமே வந்து இறுகி போய் இன்னும் உண்மையான நோன் பெடுங்க. 58 அதிகாரத்துல 12-13 தான் படிங்க. அது உண்மையான நோன்பு என்ன அப்படின்னு அப்படியே வாங்க, அதே அதே வரணும். நாங்கள் உண்ணா நோன்பு இருப்பது, நீங்க நோக்காது இருக்கிறது ஏன், நாங்கள் தாழ்த்தி கொண்ட போது எங்களுக்கு கவனியாது இருப்பது ஏன் அப்படின்னு யார் சொல்றா? நம்ம பேசுறோம். ஓகேயா? கடவுள் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. நீங்கள் நோன்பு இருக்கும் நாட்களில் நம்ம என்ன செய்யறோம்? யாரோட ஆதாயத்தை? ஆண்டவரே, நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன், பக்கத்து வீட்டுக்காரர்களா இருக்கிறேன், கிணத்துல தண்ணி வத்தி போயிடணும். ஆனா ஏன் தண்ணியில கிணத்துல அங்கன்னு தண்ணி நிறைய இந்த பக்கம் வந்துடணும். இதுக்கு எத்தனை நாள் நான் நோன்பு? 40 நாள் நோன்பு. எப்படி? பசியா பட்டினியா? பட்டினி. ஞாபகம் இருக்கா? பல்லு விளக்காம ஞாபகம் இருக்கா? 11 மணி வரையும் ஞாபகம் இருக்கு தானே? அப்போ அது பட்டினி. அப்போ 40 நாள் பட்டினி கடந்து என்னன்றாங்க? பக்கத்து வீட்டு இருக்க தண்ணி நின்றுடும், எனக்கு தண்ணி வந்துடும். இது நோன்பா? தன்னுடைய ஆதாயத்தை தேடுவது நோன்பா? எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், என் காரியம் நடக்கணும். இல்ல அப்புறம் அடுத்தது வேலையாட்கள் எல்லாம் ஒட்டிக்கி நசுக்கி புளிஞ்சு எடுத்துட்டு நான் நோன்பு இருக்கிறேன்ப்பா. நான் நோன்பு இருக்கிறதுனால எங்க வீட்டுக்கு, எங்க வீட்டுல வேலைக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லை. அந்த அம்மா பாவம், ஏதோ ஒரு மிச்சம் மீறி இவங்க இட்லி தோசை இருந்தா கொடுப்பாங்களே, வேலை செஞ்சு முடிச்சா அவங்க வருவாங்க. உங்க கூட சேர்ந்து என்ன செய்யறது? அவங்களுக்கும் நோன்பு, நீயும் சாப்பிடாத. ஒரு கால வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னா, இது ஒரு நோன்பு. வீட்டில் என்ன செஞ்சா, காலையில சாப்பிடல யாருமே, பரவாயில்ல மாவு வேற யாருக்கும் கொடுக்க போன, வெய்யி நைட்டுக்கு தோசை சுட்டுக்கலாம், இப்போ திருப்பி மாவு அரைக்க முடியுமா என்ன? அந்த மாவு வெய்ய அப்படியே வெய்யி அப்படின்னா. அப்போ நம்ம நோன்பு எப்படி இருக்குன்னா, நான் இன்னைக்கு சாப்பிட்டேனா, காலைல சாப்பிடலையா, அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ, ஒரு சாப்பாட்டுக்கு எவ்வளோவா? ஹோட்டலுக்கு அடிக்கடி போகிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தான் ஆன்லைனில் புக்கிங் பண்ணி, ஏன்னா ஸ்விக்கி புக்கி நிலமும் வருது வருதே, எனக்கு தெரியாது என்ன என்னமோ வரும். ஆனால் எவ்வளோ வரும் ஒரு சாப்பாட்டுக்கு? அந்த அக்காவுக்கு தெரியலையா?
இந்த யூத் தான் யூத் இல்லையே உள்ளற 50 ரூபாவா அது கால சாப்பாடுக்கு 50 ரூபா சரி 50 ரூபா கேளுங்க உங்க கோயில்ல எல்லாருக்கும் ஒரு உண்டியல் கொடுத்தாங்களா கொடுத்தாங்களா பத்திரமா வச்சிருக்கீங்களா எல்லாம் ஒட்டுமொத்தமா கடைசியே போடுவீங்க அப்படிதானே இப்ப சொல்றேன் உங்களுக்கு நல்ல ஒரு சின்ன ரகசியம் எப்படி தெரியுமா ஒரு காலை சாப்பாடு 50 ரூபா அப்படினா அது 50 ரூபா என்ன செஞ்சிரணும் நீங்க உண்டியல்ல போடணும் அப்பதான் அது வந்து அர்த்தமுள்ளது இந்த உண்டியல்ல போறது மத்தவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா அழகா சுடு சுடு முறுமுறுன்னு தோசைய ரெண்டு சுட்டு வெளியில இருக்கிற அந்த அம்மாக்கு எப்பவுமே தோசைய பார்க்காத அம்மாக்கு தோசை சுட்டு கொடுக்கணும் யாருக்கா சாப்பாடு கொடுக்கணும் புரியுதா உங்களுக்கு மட்டும் இது முறுமுறுன்னு சொல்றீங்களே சரியா அதே மாதிரி இல்லையா மதிய சாப்பாடு சரி காலை சாப்பாடு வேண்டாம் இப்ப என்ன மாதிரி இருக்குங்களுக்கு காலை சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும் வேற வழியே இல்லை ஏன்னா ஒரு குட்டி மாத்திரை இவனூண்டு மாத்திரை அந்த மாத்திரை சாப்பிடுறது நீ சாப்பிட்டு ஆகணும்ன்றாங்க என்ன ஒரு குடும்பம் பாருங்க இவனூண்டு மாத்திரை சாப்பிடுறது நீ சாப்பாடு சாப்பிடணும் சரி அப்ப மத்தியானமா ஃபாஸ்டிங் இருக்கலாம் மத்தியானமா ஃபாஸ்டிங் இருந்தாக்காவும் என்னாச்சு செலவு கொஞ்சம் அதிகம் மத்தியானம் சாப்பாடு எவ்வளோ 100 ரூபா 150 ரூபா 100 ரூபா சரியா கம்மியா காணிக்க போற சொல்றவங்க எல்லாம் 90 ரூபான்றாங்க சரி போடுவோமே அப்படின்ற 110 ரூபா 100 ரூபான்றாங்க ஃபாதர் 150 ரூபான்ட்டாரு அப்பதான் அதிகமா போடுவாங்க ஓகேயா சரியா புரியுதா அப்போ 150 ரூபா வச்சுக்கலாம் சரியா ஏய் நல்ல பிரியாணி சாப்பிட்டா அதுக்கு மேலே ஆயிரும் அப்படிதான் தம்பி பிரியாணி 150 ரூபா சரியா அப்போ அது 150 ரூபா ஐதர் முண்டியில போகணும் இல்லைனா எங்க போகணும் யாராவது ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அவன் மனு நிறைவா சாப்பிட்டு போகணும் இது ஒரு சின்ன சாட்சி சொல்றேன் உங்களுக்குள்ள சாட்சி சொன்னா தான் உங்களுக்கு அப்படியே டக்கு டக்குன்னு வருது என்ன பண்றது லைவ் சாட்சி தான் வேணுமா உங்களுக்கு அதில் நான் வந்து +1 படிக்கும் போது என் ஆண்டர் தொட்டாரு இறை வார்த்தையின் மூலமாக அப்போ அப்போ அந்த ஆண்டர் எனக்கு வெளிப்படுத்துறது தியாகம் பண்ணி ஜெபிச்சுன்னா நிச்சயமா கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு ஸோ நிறைய பேர் அப்பவே வந்து நிறைய பேர் வேண்டுதல் கொடுப்பாங்க இதுக்காக இவங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி அப்ப நாங்க 5 பேர் பிள்ளைங்க ஸ்கூல்ல 5 பேர் ஆண்டரால் தொடப்பட்டவங்க நாங்க 5 பேர் முடிவு பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னு ஸோ காலையில ஃபாஸ்டிங் இருக்குன்னு அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடலாம் ஆனா அம்மா என்ன செய்வாங்க மத்தியானத்துக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க அப்ப என்ன பண்றது சாப்பாடு என்ன பண்ற சாப்பாடு அப்போ எங்களுக்குள்ள நாங்கள் முடிவு பண்ணோம் வர வழியில நிறைய தாத்தா பாட்டிங்க இருக்கிறாங்க அந்தோனியார் கோவிலை தாண்டி தான் போகணும் அப்போ என்ன செய்யலாம் இந்த சாப்பாடை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலையிலேயே அவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு போயிடலாம் நம்மள்கிட்ட நயா பைசா இல்லை என்ன இருக்குது சாப்பாடு இருக்குது அவங்க கொடுத்துட்டு போயிடலான்னு உண்மையிலே சொல்கிறேன் அப்படியாக அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்ன செய்வோம் காலைல ஃபாஸ்டிங் சந்தோஷமாக வருவோம் அவ்வளோ மகிழ்ச்சியான நாள் அந்த ஃப்ரைடே தான் வந்து எல்லாரும் 5 பேர் அந்த 5 தாத்தாங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்களும் ஆவலா எல்லா வெள்ளிக்கிழமையும் காத்துட்டு இருப்பாங்க வந்து அவங்க செஞ்சு கொடுத்து கொடுத்துட்டு போயிட்டோம்னா அம்மாட்ட என்ன வேணும் நல்லா பெஸ்டா கேட்டுருவோம் ஏன்னு சொல்லுங்க பாவம் புள்ள காலை நல்லா சாப்பிடல மதியம் நல்லா சாப்பிட்டு அவங்க நல்லா ருசியா செஞ்சு தருவாங்க புரியுதா அதை கொண்டு போய் அந்த தாத்தா பாட்டி கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷம் சாயந்தரம் போய் சாப்பிட்டா நமக்கு சந்தோஷம் பசின்றே இருக்காது இதுல ஒரு திருப்தி மன அமைதி மன திருப்தி இருக்கும் இல்லைங்களா அதே அதே மாதிரி இன்னொரு அனுபவம் டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நம்ப சபை இல்லை டிஎல்சி சபையை சார்ந்த ஒரு சகோதரி நமக்கு இதுக்கு வந்து எல்லா முதல் சனிக்கிழமையும் ஜபத்துக்கு வருவாங்க சரியா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்போ நாங்கள் இந்த ப்ரேயர் குரூப்ல இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு சில குடும்பங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சோம் செய்யும் போது இந்த குடும்பத்தின் ஞாபகம் வந்தது அப்ப இந்த குடும்பத்துக்கு செய்யணும்ன்றதுக்காக நாங்க செஞ்சோம் ஒரு 2000 ரூபா தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில ஒரு ஒரு மாசத்து செலவு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு வாங்கி கொடுத்து ஒரு ஒரு குடும்பங்களுக்கு செஞ்சோம் அப்ப இந்த ஒரு குடும்பத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இவங்க கூப்பிட்டேன் போன்ல நைட்டு கூப்பிட்டோன்னே நான் நினைச்சோம் இந்த ஏதாவது செலவு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு அப்போ ரூத் அவங்க பேர் ரூத் ரூத்தமா என்ன உங்களுக்கு நினைக்கிறீங்க வரீங்களா உங்களுக்கு ஒரு மாசம் செலவு கொடுத்துடலான்னு அவங்க வந்து என்னம்மா வர சொல்லி நாங்கள் நடுங்கிட்டு இருக்கிறோம் ஏன்னு
மேல கூரைய பிரிச்சிட்டோம் கூரைய திருப்பியும் மேயினோ ஒல்ல எல்லாம் எங்கெல்லாம் இடத்துலயும் ஒழுகுது எலி தொல்லை தாங்க முடியல அதெல்லாம் பிரிச்சோம் இனி முடிக்காம கொஞ்ச இடம் இருக்குது அப்படின்னு அடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு குளிர் அப்ப நாங்க நினைச்சோம் சரி பைசாவா கொடுத்துட்டா அவங்களுக்கு உதவியா இருக்கும் அதில் நீங்க நாளைக்கு வாங்கம்மா ஏசப்ப அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குவாரு நீ வாங்கன்ட்டான் கணவனும் மனைவி வந்தாங்க அவங்க பேர் போவாஸ் ரூத் வந்த உடனே அவங்க கையில 2000 ரூபாய் இப்படி கொடுக்குறேன் ஏசா ரெண்டு பேரும் அழுதுட்டாங்க கோயிலுக்குள்ளதான் கொடுக்குறேன் கோயில் என்னங்கம்மா இது ஏசப்ப கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க அந்த ரூத் அம்மா அவங்க வீட்டுக்காரை பார்த்து சொன்னாங்க பாத்தீங்களாங்க நேத்து நம்ம மண்டிட்டு ஜெபிச்சோமே இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தாரு பாத்தீங்களாங்க அப்படின்ட்டு அழுகுறாங்க நன்றி சொல்லி அழுகுறாங்க நேத்து தானே நாம ஜெபிச்சோம் மண்டிட்டு ஜெபிச்சோமே பாருங்க இன்னைக்கு பதில் கொடுத்துட்டாருங்க காலையிலேயே பதில் கொடுத்துட்டாருங்கன்னு அழுகுறாங்க நன்றியோட அது மட்டும் பெருசு இல்லைங்க எனக்கு தொட்டது என் மனசு தொட்டது என்ன தெரியுமா அந்த 2000ல இருந்து 200 ரூபாய் உருவி எனக்கு கொடுக்குறாங்க திருப்பியும் நான் கேட்கிறேன் ஏமா எனக்கு கொடுக்குறீங்க இது இல்லாம 2000 ரூபாய் உங்களுக்கு தான் இது உங்களுக்கு சார்ந்து தானே வச்சுக்கோங்க ஐயோ இல்லைங்க இது ஆண்டருக்குரியது தசம பாகம் 1/10 கடவுளுக்குரியது 1/10 கடவுளுக்குரியது நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி திருப்பி கொடுக்குறோம் ஐ அம் சேயிங் நோ நோ சான்ஸே இல்லம்மா எனக்கு வேண்டாமா இல்லப்பா மகளே நீங்களும் எங்க மக மாதிரிதான் நீ நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போறீங்கல்ல உங்களுக்கு தேவைப்படும் இந்த 200 ரூபாய் நீ வச்சுக்கோமா அந்த அம்மா நீ வச்சுக்கோமா வச்சுக்கோமான்னு திணிக்கிறாங்க இது கடவுளுக்குரியது எனக்குரியது கிடையாது இது கடவுளுக்குரியது அன்பு மக்களே அப்ப நீங்க 5000 ரூபாய் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா கடவுளுக்குரியது எது எவ்வளோ எவ்வளோ தம்பி சத்தமா சொல்லு 500 ரூபாய் நீங்க 10000 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா கடவுள் காணிக்க எவ்வளவு வரணும் 1000 ரூபாய் தசம பாகம் இது மனம் மூந்து கொடுப்பது ஏமா சிரிக்கிறீங்க கோச்சுக்கிட்டீங்களா அதை சொல்ற 1000 ரூபாய் எங்க போறாங்க 10 ரூபாய் போடுவாங்கன்றாங்க சரி தசம பாகத்திலும் பசம பாகம் ஓகே சோ ஏனால அப்ப ஆண்டருக்குரியதை நாம் காணிக்கையா கொடுக்கிறோம் சரியா 2 கொரிந்தியர் 9:8 படிங்க 2 கொரிந்தியர் 9:7-8 சீக்கிரம் நம்ம இறைவனுக்கு ஜெபமால இப்ப ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் ஐயோ நான் கொடுக்கலன்னா ஃபாதர் டொட்டு ஐயோ இல்ல மக்கள் என்ன நினைப்பாங்க காணிக்கை எடுக்கும்போது பாக்குறாங்களே கட்டாயத்தினால ஒரு 5 ரூபாய் அப்படி போடுறது கட்டாய நகத்துல வேண்டாம் மன வருத்தத்தால வேண்டாம் சரியா கட்டாயத்தினாலும் மன வருத்தத்தினாலும் அல்ல அப்புறம் முகம் மலர்ச்சியோடு கொடுப்பவர்கள் ஆமென் கடவுளின் அன்புக்கு உரியவர்கள் நல்லா நோட் படிக்கங்க முகம் மலர்ச்சியோடு கொடுப்பவர்கள் கடவுளின் அன்புக்கு உரியவர்கள் உங்கள் நேரத்தை பைசாவை மட்டும் சொல்ல கடவுளுக்கு உங்க நேரத்தை கிவ் யுவர் டைம் கடவுள் உங்க 24 மணி நேரம் கொடுத்திருக்காரா அதுல 1 மணி நேரமாவது ஆண்டருக்கு முகம் மலர்ச்சியோடு கொடுங்க முகம் மலர்ச்சியோடு கொடுங்க 40 நாள்ல முடிய போதுங்க மீதியில நாட்கள் அட்லீஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் செயல் தான் முக்கியம் கான்கிரீட் செயல் தான் முக்கியம் புரியுதா அவ்வளோ அது அதை சொல்றதே அது இத்தனை நாங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு கான்கிரீட்டா ஒரு 5 செயல்களை நன்மையான செயல்களை நாம் கடைபிடிச்சா போதுங்க திஸ் ரிட்ரீட் இஸ் ஃப்ரூட்ஃபுல் புரியுதா அவன் இங்க வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்ததுக்கு ஃப்ரூட்ஃபுல்னஸ் அதுதான் அப்போ முகம் மலர்ச்சியோடு 24 மணி நேரத்துல 1 மணி நேரமாவது ஆண்டவருக்கு முழுமையாய் கொடுக்கணும் முகம் மலர்ச்சியோடு ஆண்டவருக்கு காணிக்கையாக என்னால் இயன்றதை முழுமையாய் கொடுங்க முகம் மலர்ச்சியோடு கொடுங்க கட்டாயத்தினாலும் வருத்தத்தினாலும் இல்ல அப்படி கொடுப்பவர்களை என்ன செய்யற ஆண்டர் சொல்லுங்க பாக்கலாம் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும்
எப்போதும் தேவையானது எல்லாம் உங்களுக்கு தருவார். ஆமென் அப்படி நான் சொல்லும்போது நீங்க சொல்லிருக்கணும் ஆமென். இப்ப நான் தட்டி பறிச்சிட்டேன், எல்லாம் எனக்கு தருவார். சரியா? மீண்டும் ஒரு தடவை வாசிக்கிறாங்க, யார் ஆமென் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க சிஸ்டர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு தருவார். Wonderful, glory to God. Amen. Amen. சோ நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இப்போ அடுத்தது, அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையான எல்லாம் உங்களுக்கு மிகுதியாக தருவார். இங்க பாருங்க, நம்ம கூட மட்டும் நிறையிறது இல்ல, அனைத்து நற்செயல்களை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை மாற்ற தருவார். ஆமென். நம்ம தேவைக்கு மட்டுமல்ல, பிறருக்கு இன்னும் நற்செயலை செய்ய, நற்செயலை செய்ய ஆண்டவர் தருவார். பாருங்க, அந்த ரூத் அம்மா போவாஸ் அம்மாவை சொன்ன, போவாஸ் அவரை சொன்னே, அவங்க எதிர்பார்த்து இருந்ததே 2000 ரூபாய் தான். கடவுள் கொடுத்தாரா இல்லையா? முழங்கால் படிட்டாங்க, கடவுள் கொடுத்துட்டார். அந்த 2000 மீதி 200 ரூபாய் இங்க கொடுத்தாங்க. ஆனா அதே மாதிரி செலவு பண்ணாங்க பாருங்க, அந்த ஆளும் 200 ரூபாய் கம்மி பண்ணிட்டானா? இது எப்படி இருக்கு? இதுதாங்க நம்ம ஆண்டவர். எந்த அளவையால் அளப்பீர்களோ உங்களுக்கு அளக்கப்படும். திருப்பியும் அமுக்கி குலுக்கி சரிந்து, அதெல்லாம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, நம்ப செய்யறது கஷ்டமா இருக்குது. அப்படிதானே கேட்காங்களா? சிரிக்கிறீங்களே, அது நல்லா இருக்கு. நம்ம மத்த கேட்கறதுக்கு, ஐயோ நமக்கா அமுக்கியா குலுக்கியா வரட்டுமே அப்படின்னு. இன்னொரு வசனம் இருக்குது, மலாக்கி 3:10. மலாக்கியில 3:10, அது எப்படி ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பாரான், பலக்கணிகளை திறந்து ததும்பி வழியும் படிக்காது தருவார் ஆசீர்வாதம். எப்போ? 1/10 கொடுக்கும் போது. ஓகேயா? சோ இதே நாம் நிறைய பேரு நம்ம ஒரு குறை சொல்லிட்டு, இதுல ஏன் இதை வந்து இன்ஸ்பிரேஷன் எனக்கு இது வந்துச்சுன்னு தெரியல, நான் வந்து சொல்ல வந்தது வேற விஷயம், ஆனா ஆண்டவர் பேசுறாரு வேற விஷயம். மேபி இங்க தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஏன்னா தெரியுமா, இந்த மாத சந்தா கட்டுவாங்கல்ல ஃபாதர், உங்களுக்கு மாத மாத சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு ரூபாய் கட்டணும்? எப்படி கவர்மெண்ட் சேலரினா 100 ரூபாவா? 100 ரூபா. மத்தவங்க 50 ரூபா. வெளியே போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கணும், இல்ல ஐஸ்கிரீம் ஒரு 50 ரூபா 30 ரூபா இருக்கும், கசாட்டானாக்கா எவ்வளோன்னு தெரியல, கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் வாங்கும் போது நமக்கு என்ன செய்ய முடியாது, கஷ்டமே தெரியாது. இங்க மாதத்து சந்தா கட்டு பாருங்க, 50 மாதத்துக்கு ஒரு நாள் 50 ரூபா தான் கொடுக்கும் நமக்கு. 50 ரூபா ஃபாதர் பேர் பொல்லாத ஃபாதர், கவர்மெண்ட் சேலரிக்கு 100 ரூபா கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் பின்னாடி புறணி பேசிட்டீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஏசப்பா இங்க இருக்கிறாரு, ஏசு உயிரோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு கொடுக்க அந்த சந்தா கொடுக்க அன்னைக்கு எவ்வளவு போற, நான் ஏன் காதால கேட்டிருப்பேன், அன்பியத்துக்கு போயிருக்கனா ஒன்னு வந்தாரு, இந்த ஃபாதர் புதுசா 100 ரூபா போட்டார், 50 ரூபா போட்டார். ஏங்க, நீங்க தட்டிக்கு சறுக்கி கீழே விழுந்தீங்கன்னா மருந்துக்கே 50 ரூபா வாங்கணும். ரைட்? ஆண்டர் உங்களையும் என்னையும் இதுவரை உயிரோடு வச்சிருக்காரா இல்லையா? ஒரே ஒரு கால் அடைப்பு அவ்வளவு தானே, வேற மத்தபடி நல்லா வச்சிருக்காரு. ஏதாவது குறவு இருக்கா? ஒரு குறவு இல்ல. அதுக்கு நன்றியா? நன்றி எழுதுறா? ஒரு சின்ன காணிக்கை கொடுக்குது. ஏங்க, நம்ம செய்யற பணியும் நம்ம செய்யற வேலையும் அவர் போட்ட பிச்சை, அவர் கொடுத்த பிச்சை. எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவருக்கு உகந்ததை செய்யும் போது முறுமுறுப்போடு செய்யாமல் மனதாரத்தோ செய்யுங்க. அப்படி செய்திருந்தால் மன்னிப்பு கேளுங்க. அடுத்த பாயிண்ட்க்கு வரேன், மன்னிப்பு. அருமையை சகோதரி சொன்னாங்க,
அவங்க மிகவும் தொட்டது என்னது கிறிஸ்துவத்தில் அவங்களை மிகவும் தொட்டது என்னது யாரெல்லாம் கேட்டீங்களா இல்ல காதுள்ளவர்கள் செவி கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்றால் என்று சொன்ன வசனத்தின்படி யாருக்கா செவி இருந்து கேட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொன்னாங்க ஆமென் அந்த சகோதரிக்கு ஒரு ஜோரா ஒரு கை தட்டுவோம் ஏன் தெரியுமா இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் எத்தனை பேருங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் உங்க வீட்டுக்காரங்க நினைச்சு ஒரு போன் வருது அவர் ஏதோ ஒருக்கு சாப்பாடு எல்லாம் அவருக்கு இருக்கட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இங்க உட்காந்து புறம்பிட்டு இருக்கிறோம் இல்லையா ஐயோ எங்க வீட்டுக்காரர் சாப்பிடலையேன்றீங்க நீ சரி எத்தனை பேரு மாமனாரு மாமியாரு இல்ல சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் இவர்களுக்கு எதிராக பிள்ளைகள் இவர்களுக்கு எதிராக இன்னும் பேசாமல் எத்தனை பேர் இருக்கீங்க கோபத்தை உள்ள வளர்த்துட்டு இருக்கு இதுதாங்க நோன்பு இதுதான் உங்க உண்ணா நோன்பா தொடர்ந்து அந்த நீங்க இப்ப படிக்காதீங்க அப்பவும் படிங்க ஏசாயா 58 அதிகாரத்தை நீங்க படிங்க ஃபுல்லாவே படிங்க அதுல ஆண்டு சொல்வார் நீ மத்தவங்களை பார்த்து சுட்டி 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 குற்றங்கள் சொல்லிட்டு நீ இருக்கிறதா உங்களுக்கு நோம்பா வீண் சண்டையும் வீண் பெருமையும் வீண் பேச்சுக்களையும் பேசிட்டு இருக்கே அதான் உங்களுக்கு நோம்பா மற்றொரு மேல பொறாமைப்பட்டு நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உனக்கு நோன்பா அப்ப நம்ம எத்தனை நோன்பு இருந்தால் நோன்பு இல்லைங்க அது பேர் பட்டினி அது பேர் என்ன பட்டினி தான் அப்ப இன்னைக்கு இந்த நாள்ல நான் மன்னிக்காவிடில் நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன் நல்ல நோட் பண்ணிக்கங்க நல்ல மனசுல எடுத்துக்கங்க நான் எனக்கு செய்கிற துரோகங்களை நான் மன்னிக்காவிடில் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது நான் என்ன சொல்றேன்னா மன்னிக்க முடியலன்னு சொல்லும் போது நான் வந்து ஐயோ அந்த காயம் உண்மை இல்லை நான் சொல்ல வரல நானும் காயப்பட்டிருக்கிறேன் காயப்படுறேன் சரியா பட் வாட் ஐ டெல் யூ இஸ் தி பியூட்டி ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்ன அப்படின்னா அந்த மகிழ்ச்சி நமக்கு தான் நீங்க மன்னிச்சு கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க நோன்பு இந்த நோன்பு இருக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க இப்ப அருமையான இப்ப சகோதரி கொண்ட சண்டை உங்க பேர் என்னமா தவமணி தவமரி தவமரி கூட நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க அவங்க கூட சண்டை போட்டேன் சரியா அவங்க மேல அப்ப எனக்கு ஏதோ அவங்க மேல மனத்தாங்கள் அப்ப நான் அவங்கள பத்தி இல்லாதது பொல்லாததுக்கு வந்து அங்க வந்து ஜோசிக்கா மாமாட்ட வந்து சொல்லிட்டேன் சரியா சொல்லிட்டேன் இப்ப எனக்கு மனசு உறுத்ததான் செய்யும் ஆனாலும் என்னது ஈகோ முட்டி கொடுக்க முடியாது ஏசிக்கு உன்னால சொல்லிட்டே இருப்பார் ஆவியானவர் மகளே நீ செஞ்சது தப்பு தப்பு கொடுத்தாவே மன்னிப்ப வேண்டிய ஒண்ணு அவனு மன்னிப்பு கேட்டு இல்லனா என்கிட்ட வந்து சரணடைன்னு சொல்லிட்டே இருப்பாரு நான் ஈகோல நான் அதை அப்படிதான் அப்படியே வச்சுக்கலாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் வச்சிருப்போம் நிறைய பேர் வைராக்கியம் அப்படிதான் இருப்பாங்க பொய் 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 சொல்கிறவர்கள் தந்தை யார் தெரியுமா யோகான அருமையா சொல்ற பொய் பேசுகிறவரின் தந்தை பிசாசு அப்ப பொய் பேசுறவங்க எல்லாம் யாருடைய பிள்ளைங்க நல்லா எழுதிச்சா காதல கேட்டுச்சா பொய் பேசுற சின்ன பொய்னாலும் சரி பெரிய பொய்னாலும் சரி பொய் பொய் தான் அந்த பொய்ய பேசுறவங்க எல்லாரும் யாரு பிசாசின் பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளா மாறணும் தயவு செஞ்சு நல்ல பாவ சேந்திர செஞ்சிருங்க பொய் பேசுறவர்கள் பிசாசை சார்ந்தவர்கள் அப்புறம் அடுத்து இங்க இப்ப சொல்லிட்டனா அடுத்து இங்க சொல்லிட்டனா அவங்க வந்து சரி நம்ம இவங்க ரெண்டு பேத்துக்கு சமாதானம் உண்டாக்கலாம் நினைப்பாங்க சரியா அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்ப என்ன செய்வாங்க அகைன் ஏற்கனவே ஒரு தவறு பண்ணிட்டனா அப்ப திருப்பி இவங்க வந்தவங்க என்ன செய்ய இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா அப்ப என்ன செஞ்சாங்க இவங்கள பத்தி அங்க போய் சொல்லி இவங்க நல்ல மாதிரி நினைச்சிட்டு இவங்கள்ட்ட போய் அவங்கள பத்தி சொல்லி மாட்டி விட்டுறது இதுதான் நடக்குது உலகத்துல இதைத்தான் நீங்க எல்லாருமே சீரியல்லையும் பாத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே பொய் சொல்லாம சொல்லுங்க எத்தனை பேர் சீரியல உட்காந்து பாக்குறீங்க சீரியல்ல உங்களுக்கு என்ன கதை சொல்றாங்க மன்னிச்சிருங்க மறந்துருங்க ஏதாவது ஒரு சீரியல் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்கம்மா சொல்ல மாட்டீங்களே ஏன் சீரியல் உங்க வீட்டுக்கார் பார்க்க வரணும்னு சொல்லிட்டு சீரியல் எல்லா சீரியல்லையும் வர்றது என்ன பழி வாங்கு
பழிவாங்க அப்படிதானே எப்பறே அப்படியே வைராக்கியம் கோபம் ஐயோ ஆண்டவரே இரக்கமாயிரும் அத பாக்குறவங்களுக்குள்ள என்ன வரும் அதே தான் வரும் புரியுங்களா அப்ப என்ன செய்யணும் மன்னிப்பு தயவு செய்து சொல்றேன் இன்னைக்கு இந்த குணமளிக்கும் ஆராதனைக்குள்ள நாம கடந்து போக முன்பாக எனக்கு யாரால மன்னிக்க முடியாமல் இருந்தால் ஒரே ஒரு நபரையாவது ஆண்டவரே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்வார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்போம் இப்பொழுது முழங்கால் படிட்டு அதற்காக இறையிறக்கத்தின் ஜெபமாலை ஜெபிப்போம் அதற்காக இரக்கத்தினாண்டவரே எம்மீது இரக்கமையும் இரக்கத்தினாண்டவரே எம்மீது இரக்கமையும் அளவில்லா இரக்கம் கொண்டவரே அன்பினால் இயேசுவே நீர் மரித்தீர் ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது ஓ வாழ்வின் ஊற்றே ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம் மீது பொழிந்தருளும் இயேசுவே நீர் மரித்தீர் ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது ஓ வாழ்வின் ஊற்றே ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம் மீது பொழிந்தருளும் இயேசுவே நீர் மரித்தீர் ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது ஓ வாழ்வின் ஊற்றே ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம் மீது பொழிந்தரலும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக ஆட்சி வருக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே எங்களுக்குள் ஆசிரியத்தவர் நீரே உம்முடைய திருவயிற்று கனியாகியேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம்ம ஆதரவு இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியினால் கதவுற்று கன்னிமரி அவரிடமிருந்து பிறந்தார் கோந்தி விழாத் அதிகாரத்தில் பாடுபட்டு சுழலாமையுண்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறுத்து விண்ணகத்திற்கு எழுந்தள்ளி எல்லாம் உள்ள தந்தையான் கடவுளின் வலப்பக்கத்தில் வெற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இருந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் தூய கத்தோலிக்க திரு ஆவியை நம்புகின்றேன் புனிதரின் சமூக ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் இதோ இந்த இறையருக்கு செவமல் ஜெபிக்கும் போது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பொழுது ஜெபிப்போம் மனம் நொந்து நொறுங்குண்டு வருகிற எல்லா பாவிகளையும் ஆண்டவர் நேசிக்கிறார் திருப்பால் 51 இப்படியாக சொல்ற நொறுங்குண்ட ஆவியை ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை அப்ப நொறுங்குண்டவர்களாக ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் மூலமாக பொய் பேச்சு பொறாமை மற்றவர்களை குற்றம் புரணி பேசியது எல்லாவற்றுக்கும் வீண் சண்டையும்
வேண்டாத பேச்சுகள், கெட்ட வார்த்தைகள், இதன் மூலமாக நான் மாசுபடுத்தின எல்லா ஆன்மாக்களுக்காகவும் பரிகாரம் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி, இது முழு இறையிறக்க செவ்வாயையும் நம் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுப்போம். நம் முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி, ஒவ்வொரு 10 மணியும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து நீங்க சொல்லுங்க. எங்கள் வேரிலும் இரக்கமாயிரும். நீங்க சொல்லுங்க இந்த பக்கம். இயேசுவின் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் மேல் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, பரிகாரம் செய்யும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து 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 நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் முதநேசகுமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரி, உங்களுக்கு 4:30 வரைக்கும் இந்த வழிபாடு நடந்து கொண்டுதான் இருக்கும். குருக்கள் வந்து பாவசனம் கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸ்டடியால் உள்ளார நீங்க போய் நல்ல பாவசனம் செய்துட்டு அதன் திறப்பு பிறகு இங்க வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது 4:30 வரைக்கும் தொடர்ச்சியா இந்த வழிபாடு நடந்துட்டே இருக்கும். பாவத்திற்கு பரிகாரமா நம்ம இப்ப இறையறுக்கத்தின் ஜெபமாலை சொல்லியிருக்கிறோம். மனம் நொந்தவர்களாக மிகவும் உணர்ந்து நல்ல ஒரு பாவசயந்தனம் செய்யணும், சரியா? அந்த பாவசயந்திர செய்யும்போது ஒவ்வொரு சாதனத்துல நமக்காய் காத்து இருப்பது இயேசு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதராகிய ஒரு குரு அல்ல, நமக்காய் காத்து இருப்பது யாரு? இயேசு காத்துட்டு இருக்காரு, சரியா? அதனால நல்ல ஒரு பாவசயந்தம் மனம் நொந்து நான் செஞ்சிட்டேன் அவர் உணர்ந்து சொல்லிருங்க. தூய்மையான உள்ளத்திற்குள்ளாக ஞானம் நுழையும். ஓகே, இப்பொழுது நமக்கு குணமளிக்கும் ஆராதனை. எல்லாருமே உடம்பு செல்லாம இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல இருங்க. வெளியில யாராவது ஆலயத்துக்கு வெளியில இருந்தீங்கன்னா தயவு செய்து உள்ள வாங்க. குணமளிக்கும் ஆராதனை இந்த நேரம், இது இரக்கத்தின் நேரம். ஆண்டர் மிக அற்புதமாக ஆண்டர் நம்மை சுகப்படுத்துவார். அதனால எல்லாருமே அதே மாதிரி சுதிக்கும் போது வாய் விட்டு தைரியமா ஆண்டவர் ஸ்துதிங்க, மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கால என்ன சொல்றது, ஜெபிக்கும் போது எத்தனை பர்சன்டேஜ் ஜெபிக்கணும் ஸ்துதி? வெரி குட். பாருங்க, எங்க பிள்ளைங்க தான், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுல ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பிடிக்குது, புரியுதுங்களா? அவங்க சொல்றாங்க பாருங்க, 80% only praise worship, ஸ்துதிங்க. புலம்பலாக 20%ல 2% கூட போதும், ஓகேவா? அதனால எல்லாரும் முழுந்தவும் முழங்கால் படுகிறார், சரி எழுந்து நின்னுங்க. முதல் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஜெபிப்போம், அப்படிதானே? எழுந்து நின்று ஜெபிப்போமா? எல்லாம் எழுந்து நின்று எழுந்து நின்று ஒரு உன்னதமான நேரம், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்கிற நேரம், ஒரு விடுதலை நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிற நேரம். அதுல எல்லாருமே எல்லாருமே மன நம்பிக்கையோடு இந்த ஜெபத்திற்குள்ள வாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க எல்லாருமே எங்க இருந்தீங்கன்னா சரி, நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டு உங்களை சுகப்படுத்துவார். ஒரு விடுதலை நிச்சயமா, உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு நிச்சயமா. நீங்க ஆழ்த்து விட்டு வெளியே போகும்போது மன அமைதியோடு நிம்மதியோடு நீங்க செல்வீங்கன்றது நிச்சயமா. இயேசு நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே. அப்பா வல்லவரே, தூயவரே, ஆராதனையை மீட்பும் உடையவரே, ஆற்றலுமாய் எங்கள் மத்தியில் இருப்பவரே, இதோ இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த அப்பா. உங்களுடைய காயங்களினால் நாங்கள் சுகமடைந்திருக்கிறோம் அப்பா. இன்று உம்முடைய தூய அருளினால், இரக்கத்தினால்
நாங்கள் மீட்பு பெற வாழ்வு பெற சுகம் பெற எடுந்து வாரும் ஆற்றலோடு எங்கள் உள்ளத்துக்குள் இருக்கிற எல்லா கலைகளையும் தீமைகளையும் எடுத்து மாற்ற வல்ல நம்முடைய தூய இரக்கம் எங்கள் ஒவ்வொரு மீதும் இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா காலையில் இருந்து இந்த நேரம் வரை உம்முடைய இரக்கத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நீர் தரும் இரக்கத்தையும் நீர் தரும் மீட்பையும் நீர் தரும் அனைத்து விதமான நலன்களையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக எங்களை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இங்க இருக்கிற எல்லா தடைகளும் விடுவிக்கப்பட நீர் எழுந்து வந்து உம்முடைய வல்லமையினாலும் அப்பா உம்முடைய வலுவூட்டுகிற உம்முடைய தன்மையினாலும் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி தேற்றுகிற உம்முடைய தூய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நமக்கு இருக்கிற நேரம் குறைந்த நேரம் எனவே எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரே மனதோடு இருக்கிற இந்த நேரத்தில் இறைவனுடைய நிறைவான அருளை பெற நாம் ஏற்றுக் கொடுப்போம் இன்றைய நற்செய்தியில் என்ன லாசர் உயிர் பெற்றதை பற்றி நாம் வாசிக்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே லாசருக்கு நடந்த ஒரு காரியம் எல்லோருக்கும் தெரியும் இதை நாம் உணர்ந்து இந்த ஒரே ஒரு நிமிடம் கடந்த பிறகு அபிஷேக ஆராதனைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து அருள்மொழி செய்வார் லாசர் உயிர் பெற்றது எல்லோருக்கும் தெரியும் அப்படிதானே லாசருக்கு அந்த உயிர் கிடைத்த காரணம் என்ன முதல் காரணம் அவர் நண்பர் யாருடைய நண்பர் இயேசுனுடைய நண்பர் இப்போ மோசே கிட்ட ஆண்டவர் எப்படி இருந்தாரு நண்பனை போல தன்னுடைய அவருடைய நண்பனை போல அந்த நண்பன் கிட்ட பேசுவது போல மோசே கிட்ட ஆண்டவர் பேசினார் அது போல அந்த லாசர் உயிர் பெற காரணம் அவருடைய நண்பராக இருந்தார் அவர் நோய்வுற்று இருக்கும் போதே இயேசுக்கு சொல்லி அனுப்பியாச்சு ஆனா அவர் வரல இறந்து போயிட்டார் இறந்து போன செய்தி இயேசுக்கு போகுது அப்பொழுதும் வரல இறந்து அல்லது ஒரு நாள் இரண்டு நாள் கழித்து வந்திருக்கலாம் மூணாவது நாள் கழித்து வந்திருக்கலாம் அப்போதும் வரல இயேசு எப்ப வந்தாரு நான்கு நாள் கழித்து வந்தார் நான்கு நாள் கழித்து வர்றாரு வரும்போதே மார்த்தா கிட்ட போய் சொன்னோடனே ஓடி போய் அழுகுறாங்க நீ இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் கடவுள் சொன்னார் ஒரு மாட்சியை பார்க்கலாம் சரி போறாரு போயிட்டு அங்க இருக்கிறவங்கலாம் பாக்குறாங்க பார்க்கும்போது கடவுள் ஒரு வார்த்தை சொல்லி செபிப்பார் அவர் உள்ளும் குலுங்கி மனம் வேதனைப்பட்டு கண் கலங்கினார் அழுதார் என்று அழுத பிறகு தன் தந்தையை நோக்கி செபிக்கிறார் நன்றி சொல்லி இங்கு இருப்பவர்கள் அறிந்து கொள்ளுகிறபடி முது மாட்சிமையவர்கள் பார்க்கிறபடி முது இரக்கத்தை அன்பை அதாவது இங்கு நடக்கிற காரியத்தை எல்லோரும் பார்க்கிறபடி செய்யும் என்று நன்றி செலுத்தி செபித்து விட்டு ஒரு காரியம் செய்கிறார் நமக்கு எல்லாம் என்று சுகம் கிடைப்பதற்கு முன் அல்லது ஒரு உயிர்ப்பு தன்மை கிடைப்பதற்கு முன் என்ன செய்யணும்னா லாசரை சுகப்படுத்துவதற்கு முன் முதல் காரியம் என்ன செய்யறாரு இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கல்லை அகற்றுங்கள் என்று சொல்லுவார் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அவர் மூடி வச்சிருக்க அந்த கல்ற கல் இருக்கும் அந்த கல்லை அகற்றுங்கள் அப்படின்னு சொல்றார் கல்லை அகற்றின உடனே இரண்டாவது இயேசு செய்யற காரியம் லாசரே வெளியே வா என்று பெயர் சொல்லி அழைப்பார் லாசர் உயிர் பெற்று வர்றார் வந்து நிற்கிறார் மூன்றாவது காரியம் இயேசு சொன்ன காரியம் அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்றார் அந்த கட்டுகளை அழுத்தி விட்டு அவனை போக விடுங்கள் சொல்வார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இந்த காரியத்தை தான் இந்த சுகம் அளிக்கின்ற ஆராதனையில் ஆண்டவர் செய்ய போகிறார் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் மனமும் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் நலம் பெற சுகம் பெற வேண்டும் என்றால் நம்மை மூடி வைத்திருக்கின்ற தீமை என்னும் பாவம் என்னும் பலவீனம் என்னும் நோய் என்னும் பிரச்சனை என்னும் கல் அகற்றப்பட வேண்டும் ஆமென் ஆமென் நம்முடைய கற்கள் அகற்றப்பட வேண்டும் நீ எதை வைத்து மூடி வைத்திருக்கிறாய் ஆண்டவர் கொடுக்கிற அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆற்றலையும் அவர் கொடுக்கிற மகிமையும் ஆட்சியையும் அவர் கொடுக்கிற சமாதானத்தையும் அவர் கொடுத்த அமைதியும் இழந்திருக்கிறாயே மூடப்பட்ட கல் எது அவருடைய பார்வைக்கு தீ என்று செய்வது நடப்பதை அதை இலையில் துணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அந்த பாவம் என்னும் கல்லை முதலில் அகற்றுங்கள் அகற்றிய பிறகு ஆண்டவருடைய குரல் ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அவர் அழைக்கிறவர் நம்முடைய பெயரை உள்ளங்கையிலே தனிப்பட்ட விதமாக ஒட்டுமொத்தமாக அவர் ஆசீர்வதிக்கல பெயரிட்டு பெயர் பெயர் சொல்லி சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்ப பெயர் சொல்லி லாசரை கூப்பிட்ட மாதிரி நம்முடைய ஒவ்வொரு பெயரையும் சொல்லி என் மகனே என் மகளே வெளியே வா எதிலிருந்து கல்லறையிலிருந்து மட்டுமல்ல உன் பாவத்திலிருந்து வெளியே வா உன்னுடைய படுக்கையிலிருந்து வெளியே வா உன்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வா உன்னுடைய பாவ பழக்க வழக்கத்திலிருந்து தீமையிலிருந்து வெளியே வா நீ எதிலே அடங்கி இருக்கிறாய் எந்த இருட்டறைக்குள் இருக்கிறாய் எதை கல்லறையாக்கி
மக்களை ஆண்டவர் அருகில் இருக்கின்றார். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். உன்னுடைய பாதாளத்திலிருந்து உன்னுடைய தீமையிலிருந்து பெயர் சொல்லி அழைக்கின்ற இயேசுவின் குரலுக்கு செவி கொடுங்கள். அதையும் மீறி நமக்குள்ள இருக்கிற கட்டுகள், நோய் என்னும் கட்டுகள், பொறாமை, கோபம், ஆத்திரம், விருப்பு, வெறுப்பு, மன்னிக்க முடியாத கட்டுகள், அதெல்லாம் நாம் கட்டுப்பட்டிருப்போம். அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவின் குரலை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய பாவ சாப கட்டுகள் அவிழ்க்கப்பட இப்பொழுது ஜெபிப்போம். ஆண்டவருடைய வல்லமையான அபிஷேகம் இதோ இன்று அருட் சகோதரி சொன்னதை போல் அவர் நம்முடைய எல்லா நலன்களாலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு பத்து ஒரு பகுதியான நேரத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது நம்மை சுகப்படுத்த விரும்புகிறார், இறங்கி வரப்போகிறார். உன் அருகில் இருக்கிறார், நீ திரும்பி பார்க்கும் திசையில் இருக்கிறார். பாவத்தினால் இறந்து போயிருக்கிற எனக்கு, மறித்து போயிருக்கிற எனக்கு சுகம் தர எழுந்து வருவதற்காக நன்றி நன்றி செலுத்துகின்றோம். வெளியே வரக்கூடிய அந்த
उमद
நன்றி 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 செலுத்துகிறோம் thank you jesus எல்லோரும் ஆண்டவருடைய மகிமைக்காக பிதாவே அவர் வல்லமையான பிரசன்னத்திற்காக நம்மீது இறங்கி வா எல்லோரும் கரங்களை மேலே உயர்த்துவோம் பிதாவே எல்லோரும் கரங்களை மேலே உயர்த்துவோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் தூயோடு நோக்கி உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபியுங்கள் நன்றி நன்றி அப்பொழுது thank you jesus விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் நன்றி நன்றி சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென் 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 वलमान अंब ஆதியானவரே அன்பு தட்டி உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாரும் இப்படி முன்னாடி வந்துருங்க எல்லாரும் உங்களை பிளஸ் பண்ணுவாங்க வாங்க ஒரு நிமிஷம் இப்படி முன்னாடி வந்துருங்க நன்றி இயேசுவே இது ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் அவரை நோக்கி ஜெபித்து அவர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கின்றோம் அவரது வல்லமையான அருளையும் சிஸ்டர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா மேலே வந்துருங்க சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அப்படியே மேலே வந்துருங்க அப்படி வாங்க மக்களை மக்களை பார்த்து அவங்கள பார்த்து இப்போது எல்லாரும் உங்களை பிளஸ் பண்ணுவாங்க
ஃபாதர் அருட் சகோதரிகள் எல்லாரும் மேலே வந்துருங்க. நீங்கள் மனசுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டே இருங்க மக்கள். இப்போ சிஸ்டர்ஸுங்க, அருட் சகோதரிகள், அருட் சகோதரர் எல்லாரும் உங்களுக்காக ஜெபிப்பாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சிஸ்டர்ஸுங்க எல்லாரும் வந்துருங்க. இப்படி திரும்பி நன்றி இயேசுவி. அப்பா, உமது பரிசுத்தமான அன்பு அதை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உன் பிள்ளைகள் ஆண்டவரே, இது இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, அன்று பேதுரு சொன்னதை போல இரவு முழுவதும் பாடுபட்டேன், ஆனால் நீ ஒன்றும் படவில்லை என்று சொன்னபோது ஆலோசனை கொடுத்தீரே அப்பா. வலைகள் கிழிந்து போகின்ற அளவுக்கு ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்தீரே. அதுபோல இந்த நாள் முழுவதும் உடைய பாதத்துல இருந்த பிள்ளைகள் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே துன்பம் தீரும் என்று நம்பிக்கையோடு வந்த உன் பிள்ளைகள் ஆண்டவரே, இன்றோடு என் பிரச்சனை முடிந்து போகும் என்று இது நம்பிக்கையோடு உடைய திருமுகத்தை பார்த்த பிள்ளைகள் ஆண்டவரே, வெட்கமுற விடமாட்டேன் என்று சொன்னவரே, வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன் என்று சொன்னவரே, இவர்கள் மீது நான் பரிவு கொண்டேன் என்று சொன்னவரே அப்பா, உமது வல்லமை ஆன அருள் பிரசன்னம் தூயகத்தில் இருந்து உடைய உதவியை அனுப்பி எங்களை காத்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ இந்த ஆசீர்வாதம் முழுவதும் இந்த அருட் சகோதரிகளும் அருட் சகோதரர்களும் இன்னும் உடைய பரிசுத்த வான் சேனைகளும் இறைவனுடைய எல்லா தூதர்களும் புனிதர்களும் புனிதிகளும் இந்த இடத்துல இறங்கி வருவதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம். இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் அரசியே, குடும்பங்களின் பாதுகாவலையே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறமுறை மன்றாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். தமக்குருத்துவத்தின் அபிஷேகம், நற்கருணை ஆண்டோட வல்லமையான அருள், தூய ஆவியினுடைய அபிஷேகம் எங்கிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு உள்ளத்தையும், மனதையும், இது ஒவ்வொருவருடைய சிரசையும் உங்களுடைய வல்லமையான அபிஷேகம் இறங்கி கடந்து போவதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம் ஐயா. உமது இரக்கம் நிறைந்த அருள் இது எல்லோருடைய தலையின் மீது தங்கி கொண்டிருக்கிற தூய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி. எல்லோரும் எல்லோரும் சத்தமாக ஜெபித்துக் கொண்டே இருப்போம். தலை வலியினால் கஷ்டப்படுகிற, ஒரு பக்க தலைவியால் கஷ்டப்படுகிற மகேஸ்வரி என்ற மகளை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துவதாக வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி 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 ஆண்டவரே. வல்லமையும் அருளையும் கொடுக்கிற தூய பிரசனம் இந்த இடத்துல இருக்கின்ற அந்தகார சக்தி மூலமாக, அந்தகார பலவீன எண்ணங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற 21 நபர்களை தூய ஆவியின் வல்லமையின் அபிஷேகம் இறங்கி வந்து ஆற்றலோடு கடந்து வந்து அக்கினிமயமான தூயாவுடைய அபிஷேகம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாவற்றின் மீது ஊற்றப்பட்டு அனைத்தையும் அறுக்கப்பட்டு எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தூய கிருபைக்காக நன்றி 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 செலுத்துகிற ஆண்டவரே. என் வீடு கட்ட முடியவில்லையே, பாதிலே நின்று கொண்டிருக்கிறதே என்று கவலைப்படுகிற 3 நபர்களை, அதிலே ஒரு ஆண் 2 பெண்கள் இதை ஜெபித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே ஆண்டவர் அதற்குண்டான உதவியை செய்து முடிக்கிற அவருடைய வல்லமையை நோக்கி மன்றாடி செபிக்கின்ற போது அவர் உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி 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 அப்பா. நல்லவரே மக்க நன்றி. வலது பாதத்திலே அடி எடுத்து வைக்க முடியாதபடிக்கு அந்த பாதம் ஒரு கனமான ஒரு சூழ்நிலை எடுத்து வைக்கின்ற போது இது தாங்க முடியாத ஒரு பாரம், அப்பேற்பட்ட நிலையை என்னால் என்னை செய்கிறது என்று சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிற நபரை ஆண்டவர் கண் கொண்டு பார்த்து மறைமுகமாய் அழுகிற உன் கண்ணீரை பார்த்த ஆண்டவர் அவருடைய இரக்கத்தின் மூலமாய் உன்னை தொட்டு சுகப்படுத்துவதாக வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி 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 இயேசுவே. நல்லவரைய மக்க நன்றி, தூயவரைய மக்க நன்றி அப்பா. உடைய பரிசுத்தமான உடைய இறக்க முழுவதும் இதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டங்கள் எடுத்து மாற்றக்கூட அச்சத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி. பயத்திலிருந்து அதோ அதிகமான எதற்கெடுத்தாலும் இரவில் இருட்டை பார்த்தால் பயந்து கொண்டிருக்கிற இது தீமையான எண்ணங்களும் தீமையான கட்டுகளும் எனக்குள்ள இருக்கிறது என்று அடிக்கடி காதலே கேட்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அனைத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற உடைய பரிசுத்த கிருபைக்காக நன்றி 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 செலுத்துகிறோம். வயிற்றிலே பாதிப்புள்ள 3 நபர்களை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துவதாக அவருடைய கரம் தொடுவதை உணரக்கூடிய கிருபை தந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. எளியவர்களை ஏழைகளை கண் கொண்டு பாரும், என் கஷ்டத்தை தீரும். இதோ என் குடும்பத்தில் அடிக்கடி இறந்து கொண்டிருக்கிறார்களே, நான் என்ன செய்ய போகிறேன் என்ற நிலையை மாற்றி கொடுக்கிற அவருடைய வல்லமையான அருள் உன்னை காக்க போவதாக வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா. இங்கிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நிறைவாக முழுமையாக ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தைகள் மீது இறக்கமாய் கடந்து வந்து போது ஆற்றலை ஊற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது எல்லோரும் சத்தமாக மக்கள் எல்லோரும் செவிப்போம். இதோ எல்லோரும் மேலே இருக்கிறவர்கள் ஆண்டவரோடு இருக்கிற எல்லா தமத்துருத்தோடு வல்லமையும் பெற்று அபிஷேகத்தை கொடுக்கிற குருக்களும் இன்னும் அருட் சகோதரர்களும் நமக்காக கரங்களை உயர்த்தி செபிப்பார்கள். அதே சமயத்தில் மக்கள் எல்லோரும் சத்தமாக செபித்து ஆண்டவர் தருகின்ற அருளை பெற்றுக்கொள்வோம். நன்றி 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 இயேசுவே. எல்லோரும் குரல் உயர்த்தி
ஆசீர்வதி நன்றி நன்றி இயேசுவே ஆசீர்வதி மக்கள் எல்லாரையும் என்னால் ஆசீர்வதி ஆசீர்வதியும் உடைய இரக்கம் நிறைந்த அன்பின் மூலமாய் ஆமீன் ஆசீர்வதி ஆசீர்வதியும் உடைய வல்லமையாய் என்னால் இவர்களை ஆசீர்வதியும் நினைத்து வந்த காரியம் ஆசீர்வதி காரியம் महिचियोड़ அன்பார்ந்த இறை மக்களே இப்பொழுது ஒப்புரவு அருட்சாதனம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது நமது ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த அறையில் ஐந்து குருக்கள் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்பொழுது ஒவ்வொருவராக சென்று ஒப்புரவு அருட்சாதனத்தில் கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரை நித்தியத்திற்கும் பெற்றுக்கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரக்கத்தின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கடந்து வந்து ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த அரை மணி நேரம் நாம் பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள செல்வோம் சரியாக நான்கு நாலு நாற்பது வரை ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படும் அதைத் தொடர்ந்து ஒரு 15 நிமிடம் தேநீர் இடைவெளி 5 மணிக்கு சரியாக திருப்பலியோடு இறுதி ஆசிரியர் பெற்று செல்வோம் 4:40 இறுதி ஆசிரியர் வழங்கப்படும் பிறகு தேநீர் இடைவெளிக்கு சென்றுவிட்டு அதைத் தொடர்ந்து திருப்பலிக்கு வருவோம் மாண்புயர் பாடி இறுதி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் பிறகு தேநீர் இடைவெளிக்கு சென்று அப்படி ஒப்புரவு அருட்சாதனத்தை முடித்துவிட்டு 4:45 திருப்பலிக்கு வாருங்கள் மாண்புயர் கீதம் அளவில்லாதே
மன்றாடுவமாகே இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே இவர்களை ஆசீர்வதியும் 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 இயேசுவே எங்களை 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 ஆசீர்வதியும் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா கரங்களை பிடித்து கண்மணி போல காலம் எல்லாம் காத்தீர் கரங்களை பிடித்து கண்மணி போல காலம் எல்லாம் காத்தீர் காலம் எல்லாம் காத்தீர் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக
நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் துயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக பிதாவை உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி தூயாவியானவரே உமக்கு நன்றி மரியே வாழ்க பிரதர் யோசேப்பே வாழ்க அனைத்து வானதூதர்களே புனிதர்களே வாழ்க வாழ்க எங்களை ஆசீர்வதியும் இப்போ ஃபாதர் சொன்னது போல நம்ம இந்த பாஸ் செய்கிற ஒப்புற ஒரு சதத்துக்கு போகிற ஒரு உண்மையான தருணம் இது போகிறதுக்கு போல எனக்கு ஒரு சின்ன ஒரு சில போயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு திடீர்னு எனக்கு இப்போ தோணுச்சு என்னன்னா இந்த நட்கரில் இந்த ஒப்புற சாதனை தான் இயேசு தான் காத்துட்ருக்காருன்றதுக்கு ஒரு சின்ன அனுபவம் ஒரு அருமையாக ஒரு சகோதரிக்கு கர்ப்பத்தில் கட்டி சரியா வயிற்றுல இந்த கர்ப்பப்பையில் கட்டி இருந்துச்சு அப்போ அந்த கட்டி இருக்கும்போது அவங்க வந்து போய் வேண்டுனாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவங்களால ரொம்ப கோயிலுக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ ஒரு தியானத்துக்கு போயிருந்தப்போ அந்த இடத்துல ஒரு ஃபாதர் சொன்னார் அன்பு மகளே நீங்கள் வந்து உங்களுடைய பாவத்தான் இதற்கு காரணம் நீங்களோட கட்டி ரத்தப்போக்கு அப்படின்றதில் விட உங்களுடைய ஒரு பாவம் காரணம் அந்த பாவத்தை ஆண்டு வெளிப்படுத்துறான்னு சொல்லி வெளிப்படுத்தி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க நீங்க இந்த பாவத்திற்காக முழு மனதோடு மனம் உடைந்து போய் இயேசுட்ட மன்னிப்பு கேளுங்க இயேசு உங்களுக்காக ஒப்புரட்சி காத்திருக்கிறார் அவர் உங்களை அங்க குணப்படுத்துவார்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த சகோதரி போனாங்க நல்ல ஒரு பாவ சிந்தனை செஞ்சாங்க அவங்களுக்கு உணர்த்தப்பட்ட அந்த பாவத்தை வெளிப்படுத்தினாங்க வெளிப்படுத்தி அதாவது ஒரு தாறுமாறான ஒரு உறவுக்குள்ளாக இருந்தாங்க அந்த உறவை எடுத்து மன்னிப்பு கேட்டாங்க கேட்டுட்டு வந்தீங்கன்னா வந்து அங்கே பாவசத்தை தொட்டி அப்போலாம் அந்த பெட்டி மாதிரி இருக்கும் இல்லையா பாவசத்தை தொட்டி அங்கே முடிச்சுட்டு வந்து வெளியே வந்து முழங்கால் படிட்டு எந்திரிக்கிறாங்க சுகம் பெற்றாங்க பிரைஸ்லாம் இது உண்மையில் நடந்த சகோதரிகள் ஓகே அப்போ இயேசு நமக்காக அந்த ஒப்புவர சாதனத்தில் எப்படியாக குணமளிப்பவராக காத்திருக்கார் ஒரு அருமையான தந்தையாக காத்திருக்கிறார் நம்மை மன்னிப்பவராக காத்திருக்கிறார் நம் நோய்களை தூக்கி சுமக்கிறவராக காத்திருக்கிறார் நமக்காக நீதிபதியாக இல்ல நம்மை நியாயம் தீர்ப்பவராக அங்க இல்ல இதை உணர்ந்தவர்களாய் இங்கே அமைதியா உட்கார்ந்து உங்க பாவங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்து நல்ல ஒரு பாவத்தை சங்கீதம் செய்து இந்த இடத்துல இருந்து மன அமைதியோடு செல்வோம் ஆண்டவர் விரும்புவது மன அமைதியே அதனால் நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக உங்கள் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக திருப்பாடல் 122:7 ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் உங்கள் நிறைவை ஆசீர்வதிப்பார் God bless you